சேசிக தியானம். ஆறாக என்னும் அருங்கரமம் ஞானம் காதல் கொண்டு வேறாக நிற்கும் விரகனக்கில்லை விரக்தி இல்லை தேராத தென்மதி சீரார் கதியிலும் செம்பன் மேனி மாறாத தோப்பல் மாலே மரவேணினின் பதமே. ஆறாகவென்னும் அருங்கருமம் ஞானம் கதல் கொண்டு அருங்கருமம் ஞானம் காதல். கர்மயோகம், பக்தியோகம், ஞான யோகம் என்பதாக இந்த யோகத்தெல்லாம் கதியாக பற்றி வழி ஆறாக அந்த கதியாக பற்றி எம்பெருமானை உபாசனம் செய்து நற்கதி அடையும் ஸ்திதி இல்லாத என்னை எனக்கு அந்த அளவுக்கு விஸ்வாசம் மகாவிஸ்வாசம் ஏற்படவில்லை என்பதாக காமிச்சு கொடுக்கிறாராம். மகாவிஸ்வாசம்னா அதோட எல்லையை காமிச்சு கொடுக்குறா. என்ன அப்படின்னா அருங்கருமம் ஞானம், சாதாரண கர்மம் இல்லையா அது. கர்மயோகங்கிறது சாதாரணம் இல்லை, ஞான யோகங்கிறது சாதாரணம் இல்லை, பக்தி யோகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை என்பதாக அருங்கருமம்னு அப்படி பதம் போட்டு காமிச்சு கொடுக்குற சுவாமி வரதாரிய மகாதேசிகன். ஏற்கனவே பார்த்துருக்கோம் கர்மயோகம் பக்தி யோகம்னா அப்படி முழு ஸ்திதியில் ஒன்றிணைந்து எல்லளவும் அந்த விஷயத்திலிருந்து எம்பெருமானை நீக்காமலும் எம்பெருமான் பகவத் தியானத்தை நீக்காமல் காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஸ்திதி வேண்டும். அந்த ஒரு ஸ்திதிங்கிறது ரொம்ப சிரமசாத்தியங்கிறதுனால இங்கே சொல்கிறாராம் மகாவிஸ்வாசம் வேணும் அதுக்கெல்லாம். எந்த ஒரு க்ஷணமாக இருந்தாலும் ஐயோ அடிச்சுருத்து என்ன பாவமோ அப்படி இல்லை, என்ன பாவம் பண்ணேனோ எனக்கு அடிச்சுருத்து, இப்படி எம்பெருமான் கண்ணு இல்லையா மூக்கு இல்லையா இவ்வளோ அவஸ்தப்படுறத ரட்சிக்கிறதுக்கு வர வேண்டாமா, எவ்வளவோ பண்ணுறேன் என்ன சஹசனாம் சொல்லிட்டேன், அவர் சொன்னால் சஹசனாம் சொன்னால் போகும் சொன்னார், சஹசனாம் சொல்லிட்டேன், சுதர்சன அஷ்டகம் சொன்னால் எல்லா வியாதியும் போகணும்னு சொன்னார், சுதர்சன அஷ்டகம் ஏதோ ஊரில் இருக்க வியாதியெல்லாம் சுவாமி தேசிய நடிச்சாராம், நான் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு இருக்க வியாதி போலையே. மகாவிஸ்வாசம் என்றால் செய்யும் கடமைகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், எம்பெருமான் நிச்சயம் காப்பான் என்பதான ஒரு ஸ்திதி. புண்ணிய பாபம் இல்லை என்றால் இந்த லோகத்தில் ஜீவித்திருப்பதற்கு ஒரு வியாஜ்யமும் நமக்கு இல்லை என்பதனால் ஒரு சிறிதளவு புண்ணிய பாப கர்மாக்கள் நமக்கு அனுபவிப்பதற்கு உண்டான ஹேதுக்கள் உண்டு. ஏனென்றால் அது இல்லைன்னா ஜீவிக்கிறதே கிடையாதுங்கச்சே, அப்புறம் என்ன பண்ண முடியும். அதனால் ஏதோ ஓரளவுக்கு நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். அது மலையாய் வருவதற்கு பதிலாக ஒரு மடுவாக வந்து நம்ம ஹிம்சை பண்ணுறதுன்னு நம்ம நினச்சிக்கணுமா அந்த ஸ்திதி. இந்த ஸ்திதியில் ஊடே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதனூடே பகவத் தியானத்தையும் கை கொண்டு அது பகவான் தானே சரி பண்ணுவார், பகவான் தானே சரி பண்ணுவார் அப்படிங்கிற மகாவிஸ்வாசம் வேணும். அது நமக்கு கிடையாது, எல்லளவும் கிடையாது. அதனால் மருந்து சாப்பிட்டு எம்பெருமான் வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு அவனை நாலு தடவை சொல்லிட்டு சாப்பிட்டோன்னா தானே சரியாக போகும். அந்த ஸ்திதி தான் நமக்கு உண்டே தவிர எம்பெருமான் பிரகலாதாழ்வான் மாதிரி நிச்சயம் எம்பெருமான் காப்பாற்றுவான். நெருப்பில் போட்டான் போட்டால் போட்டு போகிறான், மலையிலேருந்து கல்லில் கட்டி உருட்டி விட்டான் உருட்டி விடட்டும், ஜலத்தில் போட்டான் கடலில் போட்டான் பயம் இல்லை, நிச்சயம் என்னை காப்பாற்றுவான், நான் ஏன் சிரமம் பண்ணும் அப்படி அப்படி நிச்சிந்தையாக இருக்கணுமா. இந்த கர்மயோகம் பத்தியோகம் ஞான யோகம்லாம் அந்த மகாவிஸ்வாசம் எனக்கு ஏற்படலை. அதனால் மாறாத செம்பொன் மேனி மாறாத தோப்புல் மாலே மரவேணி நின்பதமே. செம்பொன் மேனி அப்படி தன்னுடைய தபஸ் சித்தியால் ஜொலிக்கிற ஹே என் ஆச்சாரியா தூப்பல் தேசிகனே, உன் திருவடி வாரத்தில் நான் விழுந்துட்டேன், என்னை காப்பாத்து என்பதாக சுவாமி தேசிகன் திருவடிகளே உபாயம் என்பதாக காமிச்சு கொடுக்குறாராம். எம்பெருமானோட
ஆச்சாரியன் வசதி, ஆச்சாரியன் திருவடிவார நமக்கு வசதியும் காமிச்சு கொடுக்கிறாராம். இந்த பாசுரத்துல நேற்றுக்கு பார்த்தோம், நாயகனாய் நின்ற நந்தகோபன கோயில் காப்பானே, குடி தோன்றும் தோரண வயல் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய், ஆயர் சிறை மீர் ஓருமக்கு, அரை பறை மாயன் மணிவண்ணன் நெண்ணிலே வாய் நீர்ந்தான், துயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோரம்பாவாய். அப்படி கீழ்பத்து பாட்டுக்கள்னால ஒரு வசத்தியான கோபகன்னிகைகள் பல சித்தி அடைந்தவர்களை எழுப்பி அவர்களோடே சென்று ஆச்சாரியன் சந்நிவேசத்தில் சரணடைந்தோமானால் எம்பெருமானோட கிருபை நமக்கு கிட்டும் என்பதாக காட்டி கொடுக்கிறாள். இப்படி பாகவதோத்தமர்கள்லாம் எழுதியாச்சு, எழுப்பியாச்சு, வசத்தியான பாகவதோத்தமர்கள் என்பதாக ஆழ்வார்கள் என்பதாக காண்பித்து கொடுக்கிறார். இந்த பாசுரத்தில் ஆச்சாரியன் தியானம் வருது. நாயகனாய் நின்ற நந்தகோபுரன கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திருவாய். அப்படி கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானேன்னு போய் அவனை இறைஞ்சுகிறார்களாம். அப்படி என்ன, கோலார்ந்த நெடுஞ்சாங்கம் கூன்சங்கம், கொலையாழி கொடுந்தண்டே கொற்றவெல்வான், காலார்ந்த கதி கருடனென்னும் வென்று கடும் பறவை, இவையனைத்தும் புறஞ்சூழ காய் காப்ப. அப்படின்னு குலசேகர அழுவர் தன்னோட பாசத்துல காமிச்சு கொடுக்கிறார். என்னென்ன இந்த பஞ்சாயுதங்களும் எம்பெருமான் சம்ரட்சணத்தையே மூச்சாக உள்ளனவாம். அதனால எம்பெருமான அணுகிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான சமாஜனம் கிடையாது. புஜங்கம் அவிகங்கம் அப்பரவசைன்யநாதா பிரபோம் ததைவ குமுதாதயோ நகர கோபுரத்வாரபாக அச்சிந்த பலவிக்ரமாஸ்தமிய ரங்க சம்ரட்சகம் ஜிதந்த இதிவாதினோ ஜகதனுகிரகே ஜாகிருதோ. அப்படி எம்பெருமானோட ஹரிஜன கோஷ்டி என்பது ஒரு பெரிய அளவில் இருக்கான். என்ன அப்படின்னா புஜங்க விகங்கம என்பதால புஜ பலாக்கிரமத்தை உடையவர்களான திருவனந்தாழ்வான் பட்சிராஜன் என்பதாக வரிசையா எல்லாரையும் காமிச்சு கொடுக்கிறார். சேனை முதனையார் குமுதாதிகள் அப்படி விதவிதமான கணாதிபதிகள் நகர கோபுர துவாரபாக அப்படி சண்டப்பிரசண்டன் ஜெயா விஜயா பத்ரன் சுபத்ரன் தாத்ரன் விதாத்ரன் என்பதாக எட்டு துவாரபாலக நாலு வாசலையும் காவல் காத்துன்னு இருக்கலாம். திருவாராதன கிரமம் ஆரம்பிப்பதற்கு முன் சண்டாதி துவாரபாலோக்யோன் நமஹ அப்படிம்போம். அப்படி சொன்னாலும் சொல்றது பொதுவான ஒரு பத்ததி. விசேஷமாக இத்தனை பேரையும் பேரிட்டு அழைத்து அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொன்னோம்னா, நமஸ்காரத்தை பண்ணினோம்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா அவாபாலுக்குன்னு ஒரு ஸ்திதி உண்டு. இத்தனை பேரும் எம்பெருமானை காப்பாத்துறா. அதே மாதிரி ஆதார சக்தி என்பதான ஒரு விஷயத்தில் முழுக்க காமிச்சு கொடுக்குறா. எம்பெருமானோட அந்த வைகுண்ட லோகத்தில் பத்ததியில் யார் யார் இருக்கா என்பதாக காமிச்சு கொடுக்குறாளாம். அத்தனை பேரை தியானம் பண்ணி அவர்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி எம்பெருமான் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலேருந்து நம்முடைய திருவாராதன பத்ததிக்கு எழுந்துருள வேணுமென்றால் இந்த சுற்றுவற்ற பரிஜனங்கள் அத்தனை பேரையும் அழைச்சு இத்தனை பேரையும் வாங்குவோம். ஏன்னா அவனுக்கு கைங்கரியம் பண்ணுற அளவுக்கு நமக்கு சாமர்த்தியம் போடாது. நமக்கு இருக்கிறதே ரெண்டு கை தான், அர்க்கியம் காமிக்கிறதா, பாத்தியம் காமிக்கிறதா, ஆச்சமணியம் காமிக்கிறதா, இல்லை சாமரம் வீசுறதா, கொற்ற குடைன்னு அந்த கொடை போடுறதா. எம்பெருமானை அழைக்கிறோம், அவர் வரணும் அப்படின்னா எத்தனை காரியம் நம்மளால் பண்ண முடியும். அதனால் அவள்லாம் கூட துணைக்கு அழைச்சிக்கணுமா எம்பெருமான் ஏழ்றதுக்கு. அப்படி திருவாராதன கிரமத்தை இந்த பாசுரத்தில் காமிச்சு கொடுக்குற. நாயகனாய் நின்ற நந்தகோபுரன கோயில் காப்பானே, நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து
அந்த எம்பிரமானிடம் சேர்ப்பிக்கும் தன்மை ஆச்சாரிய குணபூர்த்தியை இங்கு காமிச்சு கொடுக்கிற ஆச்சாரியனிடத்தில் சரணடைந்து எம்பெருமானை அடைவதற்கு ஆச்சாரியன் திருவடிவாரம் கட்டாயம் வேண்டும் என்பதாக காமிச்சு காண்பித்து கொடுக்கிறாளாம். நாயகனாய் நின்ற ஆழ்வாரம் சாதிக்கிறார். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன். திருமணி ஆழ்வார் யோக திசையில அப்படி சாட்சாத்காரம் ஆறார். தனக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இது கிடைச்சது என்னது? ஸ்ரீ விஷ்ணுவும் வசதி என்பதாக காமிச்சு கொடுத்தது. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன். அப்பொழுதுதான் நான் பிறந்தேன். 4000 வருஷம் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த அந்த ஆழ்வர் இந்த கடைசி 1000 வருடத்தில் தான் நான் தான் பிறந்ததாக காமிச்சு கொடுக்கிறார. சமாசன பத்ததியிலையும் பார்த்தோம்னா அப்படி தாப சம்ஸ்காரம், நாப சம்ஸ்காரம், பொன்ற சம்ஸ்காரம்னு வரிசை எல்லா சம்ஸ்காரம் பண்ணுறச்சு நாம சம்ஸ்காரம் இருறா. அப்போதான் நமக்கு தாசியஸ்வரூபம் வருது. ராமானுஜ தாசன் என்பதாக தேசிக தாசன் ராமானுஜ தாசோஸ்மி தேசிக தாசோஸ்மின்னு நமக்கு அப்படி பெயரிட்டு அழைக்கிறாராம் ஆச்சாரியன். அப்படி நாமகரணம் இருறாளாம். ஆச்சாரியன் பக்கல் இல்லை என்றால் எம்பெருமானோட தியானம் பகவத் தியானம் கிடைப்பது என்பது அரிது என்பதை திருநாராயணபுரம் என்னும் திவ்யதேசம் சோமயாஜி ஆண்டான் என்பவர் திருநாராயணம் எம்பெருமானுக்கு நித்தியமாக கைங்கரியம் செய்து கொண்டிருப்பவர். அப்பேற்பட்டதான மகானுபாவர். அவரிடம் எம்பெருமான் அப்படி கூடி குலாவி பேசிக்கொண்டிருப்பானாம். ஊஞ்சல் செய்யும் போது எம்பெருமான ஊஞ்சல் ஆட்டிவிட்டு எம்பெருமானுக்கு அப்படி வசத்தியான கானமழை பொழிவாராம். அப்படி எதத் சாமகா என்னாஸ்தேங்கிற மாதிரி அந்த சாமகானம் என்பதான கானத்தை எம்பெருமானுக்கு அப்படி மீட்டு கொடுப்பாராம். தினமும் எம்பெருமான் ரொம்ப ரம்யமாக அனுபவிப்பான். திருநட்சத்திரம் ரொம்ப ஆயிடுத்து, வயோவிருத்தராயிட்டார். எம்பெருமானே, நானும் பாடிக்கொண்டிருக்கிறேன், நீயும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய், வயோவிருத்தன் ஆயிட்டேன், எனக்கு ஒரு கதி வேண்டாமா, மோட்சத்தை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம். இத்தனை நாள் தபஸ் இருந்திருக்கேன், உன்னை சேவிச்சிருக்கேன், உன்னை சேவித்ததினால் உண்டான பலன் இப்போ உன்னை திருஷ்டியில் வேற பார்த்துட்டுருக்கேன், அதனால் எனக்கு மோட்சத்தை கொடு. கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாருக்கும் கொடுத்து இல்லையா, அந்த ரீதியில் எனக்கும் இப்போ கொடு அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு கேட்குறார், சதாச்சாரியனை பற்றி கொண்டு என்னை அடைந்தேனாகில் உனக்கு அது பலிக்குமே தவிர நீ கேட்டவுடன் எடுத்து கொடுப்பதற்கு என்ன உபாயம் பண்ணீர் அப்படின்னு கேட்குறாராம். கர்மயோகம் பண்ணீரா, ஞான யோகம் பண்ணீரா, பக்தி யோகம் பண்ணீரா, எதை பண்ணீர் அப்படின்னு கேட்குறாராம். அந்த ரீதியில் எம்பெருமானர் பகத் ராமானுஜர் என்பவர் மேல்கோட்டைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆச்சாரியனை திருவடிவாரம் பற்றி கதிமோஷம் அடைவது என்பதாக சாதிக்கிறாராம். எம்பெருமானருக்கு அப்போ கிட்டத்தட்ட 40-50 திருநஷ்டம்தான். இவர் 80. ஆச்சாரியன் தான் வசத்தியே தவிர ஆச்சாரியன் சிதி இல்லை. ஆச்சாரியனுக்கு சின்ன வயசா பெரிய வயசா நம்மளை விட என்ன தெரியும் அவருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆச்சாரியன் என்பதால் சரணடைந்து விட வேண்டும். நிச்சயம் எம்பெருமான் ஆச்சாரியின் முகமாக தான் கை கொள்வான் என்பதை இங்கு காண்பித்து கொடுக்கிறார். திருக்கட்சி நம்பிகள் விருத்தாந்தத்தை பார்த்தோமானால் கச்சியம்பதியில் தேவாதிராஜனுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் என்பதாக வசத்தியான கைங்கரியம். இன்றைக்கும் எந்த ஆலயங்களில் சென்றாலும் மற்றவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியுமோ முடியாதோ திருக்கட்சி நம்பியிலே கண்டுகொள்ள முடியும். என்னென்னா கையில் ஒரு விசிறி வச்சுருப்பார், திருவாலவட்டம் இப்படி பெருசாக வச்சுருப்பார். இவர் திருக்கட்சி நம்பிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரீதியில் அந்த திருக்கட்சி நம்பிகள் எம்பெருமானிடம் அப்படி அளவற்ற பக்தியோடு இருந்ததோடு இல்லாமல் அவருக்கு ஏகப்பட்ட விருதுகள். எப்படி விருதுகள்லாம் பாருங்க, பேரொருளாரதாசர் ஆலவந்தர் கொடுத்துருக்கார். பேரொருளாரதாசர், திருக்கச்சி நம்பி, காஞ்சி முனி, காஞ்சி பூர்ணர் என்பதான விருதுகள். அப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதி. தேவராஜனிடம் மோட்சத்துக்கு பிரார்த்திக்கிறார். தேவராஜன் சொன்னானா, அப்பானா
இத்தனால் நீ எனக்கு கைங்கரியம் பண்ணிருந்த அதுக்கு பிரதிபாரமான உன்னோட பேசின்றிருந்தேன், வார்த்தையாடி கொண்டிருந்தேன். மோட்சம் என்பது அவ்வளவு சுலபமான சமாச்சாரம் இல்லை. அதனால் அதை எமது ஆச்சாரியன் ஒருவன் ராமானுஜன் என்பதாக அந்த ராமானுஜனை கதியாக பற்றுங்கிறார். திருக்கட்சி நம்பர்களும் வயோவிருத்தர், ராமானுஜர் இளையவர். பிற்காலத்தில் திருக்கோட்டியோர் நம்பியிடம் சென்று ராமானுஜனை ஆச்சாரிய பற்ற வேண்டுமெனில் எப்படி பத்தணும் அப்படிம்பாகிறார். அப்படின்னா இவருக்கு யாராவது ஒருத்தர் ஒரு அடைமொழி கொடுக்க வேண்டும், இவர் நல்ல சிஷ்டுவாக இருக்கக்கூடியவர், ஸ்ரீ வைஷ்ணவர் என்பதான ஆச்சாரியன்ட்ட ஒருத்தர் கொண்டு போய் அப்படி சமர்ப்பித்து இவருக்கு பரசமர்ப்பணம் பண்ணணும், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திப்பாலாம். ஆற்றுல பெரியவா விஷயம் போவா, அதுக்கு தான் ஆற்றுல பெரியவா விஷயம் போகிறது. இங்கேருந்து ஃபோனில் அங்கேருந்து அவர் யார், அது சுவாமி பக்கத்தில் யார் இருக்கு, ஜெகன் இருக்காரா, இல்லை இந்த பக்கம் யார் சேஷாத்ரி இருக்காரான்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அங்கே போய் ஒன்று இருக்கக்கூடாது. ஆ, அனுப்பிச்சு நேத்திக்கே ஃபோனில் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் ஃபோனில் சொல்லிட்டாரு அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஆச்சாரியன் அது வந்து ஆச்சாரியன் எங்கே எழுதியிருக்கார், அவருக்கு சித்தமாக இருப்பாரா, வந்து அவருக்கு தொந்தரவு கிடையாதுங்கிற விஷயத்தை, அதுவும் உங்களுக்கு அனுகூலமாக தான் விசாரிக்க போகிறாங்க. அவருக்கு அனுகூலமாக ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரித்தா அவருக்கு என்ன அனுகூலம், ஒன்றும் கிடையாது. உங்களோட காரியக்கிரமம் ஆகணுங்கிறதுக்காக அதை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு என்ன பண்ணணும், நேராக போய் பிரார்த்திக்கணும். அப்புறம் ஆச்சாரியன் என்னைக்கு வர சொல்கிறாரோ அன்னைக்கு போய் நிற்கணும். டான் போய் காத்தால இன்னைக்கு எனக்கு பரசமர்ப்பம் பண்ணணும், இன்னைக்கு எனக்கு சமாசனம் பண்ணணும் அப்படின்னு போய் நிற்கக்கூடாது. இது என்ன கடையில் வாங்குற வஸ்துவானே, அது மாதிரி எம்பெருமானாருங்கிற ஸ்திதியில் இருக்கிற ஆச்சாரிய பொருவர்கள்லாம் அவள்கிட்ட முன்னாடி போய் தண்டனிட்டு வெத்தலைப்பாக்கு பழத்தை கொடுத்து சேவிச்சு, 12 தடவை சேவிச்சு அவர் போதும் போதும் பார், ஒரு தடையே 2 தடவை போதும் 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 பார், சேவை தான் போதும்னு சொல்லிட்டாலே எந்த நிற்கக்கூடாது, நல்லா சேவிக்கணும். 12 தடவை ஆச்சாரியனை பார்த்தா 12 தடவை நல்லா சேவிக்கணும். சௌக்கியமாக நல்லா சேவிச்சாதான் இந்த அவயவங்கள் அனைத்தும் பூமியில் பட்டால்தான் நமக்கு இருக்கிற வேண்டாத எண்ணங்கள்லாம் போய் அந்த திருவடிவாரம் நமக்கு பலசித்தியை கொடுக்குமா. அந்த ரீதியில் அவர்கிட்ட அதுக்கப்புறம் பிரார்த்திச்சுட்டு அவர் என்னைக்கு வர சொல்கிறாரோ அப்படி போகணுமா, அந்த ரீதியை தான் இங்கே காமிச்சு கொடுக்குறார். என்ன பண்ணணும்னா நேரடியாக ஆச்சாரியன் போய் பிரார்த்திக்கப்படாது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ நான் ஸ்ரீ வைஷ்ணவன், நான் நல்ல பத்ததியை உடையவன், ஒருத்தர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறமே யார் அப்படின்னா திருக்கோஷியை நம்பிட்டு போகிறார். இங்கேருந்து எப்படி போகிறார்னா மாறு வேஷம் போட்டுன்னு போகிறார். ஏன்னா இவர் வயோ விருத்தர், எம்பெருமான்கிட்ட பகவத் கைங்கரியம் பண்ணுறவன் தெரியும். அதனால் இவர் என்ன தாசபூதனாய் போய் நின்று அவரிடம் கைங்கரியெல்லாம் பண்ணுறாராம். அவருக்கு நித்தியப்படி தள்ள முண்டாசு கட்டின்ட்டு வாசலில் போய் உட்காந்துட்டுருக்கார். திருக்கோஷியை நம்பி யார் இது வாசலில் உட்காந்துட்டு இருக்குன்னா அடியன் தாசன், அப்படி நம்பிதாசன் என்பதாக சொல்கிறாராம். ஆஹா, அப்படியா, சிஷ்யனாக வந்திருக்கிறோ, வாரும் கைங்கரியங்கள்லாம் பண்ண வந்திருக்கிறோம். நான் ஆமாம் கைங்கரியெல்லாம் வந்திருக்கேன் சுவாமி, அடியனுக்கு தான் வேலையிட்டு கொடுக்கறது அப்படின் என்பதாக அவ்வாத்து மாடெல்லாம் கொண்டு போய் அழிச்சுன்னு போய் கழனிக்கு கொண்டு போய் அதுக்கு புல்மேயை விட்டு குளிப்பாட்டி திருப்பி ஆற்றுல கொண்டு சேர்க்கறது, இந்த மாதிரி நம்பிக்கை என்னென்ன காரியங்கள்லாம் தேவைப்படுறதோ விறகு வாங்கி போடுறது, இந்த மாதிரி எல்லா காரியங்களும் பண்ணிகிட்டு இருக்கார். தள்ள முண்டாசு கட்டின்னு மூஞ்சிய மனுஷன் காவித்த பண்ணிகிட்டு இருக்கார். திருக்கோட்டியோர் நம்பிக்கை ரொம்ப உள்ளம் குளிந்து பெறுத்து, இவ்வளோ வயோவிருத்தராக இருந்து இவ்வளோ காரியத்தை செய்கிறே, உமக்கு என்ன அர்த்தம் வேண்டும் சுவாமி அப்படிங்கிறார். என்னை தாசானுதாசனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், எம்பெருமானிடம் என்னை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்படியா, கட்டாயம் உன்னை சமர்ப்பிப்போமே அப்படிங்கிறார். நன்னா திருமன் காப்பெல்லாம் சாத்திண்டு அப்படி ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தோடு வரும், உமக்கு நிச்சயம் அது கிடைக்கும் என்பதார். அப்படி மறுநாள் காத்தால ஜம்முன்னு 12 தினமும் நிட்டுண்டு அப்படி சேவிக்கிறதுக்கு கச்சத்தோடு வந்து நிற்கிறார். அப்போதான் பார்க்குறார், நீரா இத்தனால் எனக்கு கைங்கரியம் பண்ணது அப்படின்னு கேட்குறாராம். இல்லை, வரதன் என்னை ஆமோதிக்கவில்லை, இத்தனை நாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், எம்பெருமானிடம் சென்று எனக்கு மோட்சோபாயம் கேட்டதுக்கு எம்பெருமானாரிடம் செல்லும் சொல்லிவிட்டார், அதற்கு உபாயமாக உம்மை பற்றினேன் அப்படிங்கிறாராம். திருக்கோட்டியை நம்பி ஒரே சந்தோஷம், கவலைப்படாதையும் நிச்சயம் உமக்கு இல்லாத கதியா நிச்சயம் கிடைக்கும், நான் சிவாசு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெரு என்ன பண்றாராம், திருக்கோட்டியோர் சௌமியநாராயண பெருமாள்கிட்ட போய் காமிச்சு கொடுக்குறாராம்.
இவன் நம்பயல் இவனை இப்போ ஏன் சிக்ஷித்தீர் அப்படின்னு கேட்கிறாராம். திருக்கோஷிய நம்பி அந்த நாராயணன்ட்ட, சௌமிய நாராயணன் எம்பெருமான்ட்ட, அந்த எம்பெருமான் இப்பொழுது அவருக்கு எல்லாம் சித்தமாகும் என்பதால் காண்பித்து கொடுத்து பின்னாளில் கை கொண்டானான். அந்த ரீதியில் நந்தகோபன் ஆச்சாரியம் ஆச்சாரியத்துவம் உடைய ஒரு பெரிய ஸ்திதி நந்தகோபன் என்பது. கோயில் காப்பானே, அப்படி கோயில் காப்பான் என்பவன் அஷ்டாட்சர மந்த சித்தியை உடைய ஒரு ஆச்சாரியன் இங்கு காமிச்சு கொடுக்கிறாலும் தன் சிஷ்யர்களுக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசிப்பார் என்பதாக. நஞ்சியர் நஞ்சியர் காலம், நஞ்சியர்கிட்ட காலசேவம் பண்ணிட்டுருக்கார். அப்படி நஞ்சியர் பட்டர்கிட்ட, பட்டர் வந்து நஞ்சியர்கிட்ட காலசேவம் பண்ணிட்டுருக்கார். பட்டர் பட்டரோட கோஷ்டி நடந்துட்டுருக்கு. நஞ்சியர் அங்கே ஏழ்றார். அவர் என்ன கேட்குறார் அப்படின்னா, சுவாமி இவாளுக்கெல்லாம் பலிதம் உண்டாகுமோ அப்படின்னு கேட்குச்சே. ரசவாதம் கைப்பட்டவர்கள் இருந்த இடமெல்லாம் பொன் அப்படின்னு சாதிக்கிறாராம் பட்டர் பெறான். என்னென்ன எம்பெருமானையும் அப்படி அவருக்கு பகவத் தாசபூதர்களாக இருக்கும் அடியவர்களிடத்தில் கைங்கரிய ரூபத்தோடு போய் நின்று அப்படி ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தோடு தாசபூதர்களாக இருப்பவர்களுக்கு நிச்சயம் மோட்சம் கிட்டும் என்பதாக. அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் சாதிக்கிறார், பிரமேயம் கைப்பட்டவனுக்கு சொல்லிற்றெல்லாம் வார்த்தையாமே அப்படின்னு என்பதாக. எம்பெருமான் தான் அப்படி மோட்ச சாதனத்துக்கு உடைய பரதத்துவம் நாராயணன் சிவன் நாராயணன் என்பதே தெரிந்து கொண்டவர்களுக்கு இந்த கதியெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நிச்சயம் அவர்களுக்கு நல்ல கதி கிடைக்கும் என்பதாக காண்பித்து கொடுக்கிறாராம். அந்த ரீதியில் நாயகனாய் நின்று நந்தகோபுரன் கோயில் காப்பானே என்பதாக அந்த ஆச்சாரிய தத்துவத்தை அப்படி வசதியாக காண்பித்து கொடுக்கிறாராம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், கும்மனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவலக்கே எம்பெருமாட்டிய சோதாரிவராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பர் கழலடி செல்வா பலதேவா உன்பையும் நீயும் உறங்கேலோரம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் அப்படி நந்தகோகுலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணா அப்படின்னா ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துகிறான். எப்படின்னா தீர்த்த நிலைகள் எல்லாம் தீர்த்தமில்லை, மழை பெய்யவில்லை, மழை பெய்யாதனால் பயிர்கள்லாம் விளையவில்லை என்பதான ஒரு பஞ்சம். அப்பேற்பட்டதான ஒரு பெரிய கோஷ்டி கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து கணங்கள் அப்படி கூட்டம் கூட்டமாக பசுக்கள்லாம் இருக்குது. இத்தனைக்கும் ஆகாரம் வேணும், ரொம்ப ஆகார சமிருத்தி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாலாம். அப்படி மழை பெய்யலை, மழையை எம்பெருமான் அப்படி நிறுத்தி வச்சுருக்கான். ஏன் நிறுத்தி வச்சுருக்கான் அப்படின்னா, இந்த கோப கன்னிகைகளை என்ன பண்ணா இவ ஆயர்கள்லாம் அளவுக்கு மீறி எம்பெருமானுடன் சென்று அப்படி தன் பொழுதை வீணாக கழிக்கிறார்கள் என்றுதான எண்ணம் கொண்டு இவர்களெல்லாம் என்ன பண்ணாலும் தடுத்து நிறுத்தினாலாம் அந்த கோபகன்னிகைகள் எல்லாம் கோபர்கள். அதனால் அவளோட பிரார்த்தனை, எம்பெருமான் கிருஷ்ணனே உன்னை சேவிக்க முடியலையே, உன்னை நான் எப்படி சேவிக்கிறது, எங்களுக்கு ஒரு கஷ்டகாலம் இப்படி வந்திருக்கே, எப்படிப்பா சேவிக்கிறது அப்படின்னு பிரார்த்தித்ததனால் எம்பெருமான் என்ன பண்ணான், அந்த விருஷ்டியெல்லாம் குறைச்சானாம், சமர்த்தியெல்லாம் கொஞ்சம் குறைச்சான். குறைச்ச உடனே என்னது பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தோடனே என்ன பண்ணான், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. நந்தகோபன் அரண்மனையே எல்லாரும் தஞ்சன் வந்தா, நீ தண்டப்பா ராஜா, எங்களுக்கெல்லாம் எங்களோட சமர்த்தி இப்படி குறைஞ்சி போயிடுத்து, எங்களுக்கு தான் பண்ணு அப்படிங்கிறாராம். நீங்காத செல்வம் நிறைந்துன்னு அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீ இருக்கு இல்லையா, எம்பெருமான் கிருஷ்ணன் எங்கே இருக்கானோ அங்கே நிச்சயம் ஸ்ரீதேவி ருக்மிணி தாயார் நிச்சயம் இருப்பாள். அந்த ரீதியில் அங்கே வற்றாத செல்வம் அங்கே இருக்குது. அந்த செல்வத்திலேருந்து எம்பெருமான் என்ன பண்ணுறானா அப்படி நந்தகோபன் எல்லாருக்கும் கொடுக்குறான்.
அவள்ட தானிய கடங்க இருக்கும், அதே மாதிரி வைக்கோல் கடங்க இருக்கும், விதவிதமான புல் கடங்க இருக்கும், விதவிதமா எல்லாம் இருக்குமாம். அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுக்குறானாம். அப்படி அம்பரமே தண்ணீரே சோரே அலைஞ்செய்யும். அதோட இல்லாம இந்த காலத்துலாம் சொல்லலே ஃப்ரெட் ரிலீஃப் அப்படின்னு. அந்த ஃப்ளட் ரிலீஃப்ல என்ன பண்ற, ஒரு கூடாரத்தை தனியா போட்டு அந்த கூடாரத்துல ஆகாராதிகள்லாம் கொடுத்து தீர்த்தம்லாம் கொடுத்து சம்ரக்ஷணம் பண்றாரு. அந்த ரீதியில அந்த காலத்துல அந்த ராஜன் நந்தகோபன் அப்படி சமாளிக்கிறானாம். அம்பரமே தண்ணீரே அம்பரமேங்கிறதுனால ஆடையை கொடுக்கறான். அவளுக்கு வஸ்திரத்தெல்லாம் கொடுக்கறானாம். தண்ணீரே சோரே அலைஞ்செய்யும் அப்படி எம்பெருமான் நந்தகோபாலன் என்ன பண்றான் அப்படின்னா இப்படி சம்ராஷணம் பண்றானாம். கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவழக்கே எம்பெருமாட்டு யசோதா அறிவராய். நந்தகோபன் இப்படி பண்றான் அப்படின்னா யசோதை எப்படி இருக்கா, அவளோட லட்சணத்தை பாருங்க. கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவழக்கே அப்படி குலவதுவாக என்ன பண்றாளாம் இந்த யசோதை இருக்கா. அந்த ஆயர் கூட்டத்துக்கு க்ஷீணம் வந்ததுனால யசோதையும் வாடி ஒதுங்கி இருக்காளாம். அப்படி ஒரே கவலையில இருக்கா, ஐயோ இப்படி ஜனங்கள்லாம் சிரமப்படுறதே ஜனங்கள்லாம் சிரமப்படுறதேன்னு எப்போ பார்த்தாலும் முகத்தில் வாட்டத்தோடு இருக்காளாம். கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவராய். எம்பெருமாட்டி அப்படி வசத்தியான சிதியை உடைய ஒரு திருமகளே என்பதாக அழைக்கிறாளாம் எம்பெருமாட்டி என்பதனால். எம்பெருமாட்டி யசோதாரிவராய் அம்பரு மூடரத்து ஓங்கி உலகலந்த ஒம்பர்கோமானே. அம்பரும் மூடரத்து ஓங்கி உலகலந்த ஒம்பர்கோமானே. அப்படி யசோதையை சேவிச்சால் யசோதைக்கு அப்புறம் எம்பெருமானை சேவிக்கிறதுக்காக அப்படி கை கூப்பிடலாம். உம்பர்கோமானே உறங்காதிருந்திராய் செம்பர் கழடி செல்வாவல தேவா. அப்படி நம்பெருமாளை சேவிக்கும்போது ஆஹா கிருஷ்ணனை சேவிக்கணும் அப்படின்னு வரல. கிருஷ்ணன் என்ன பண்றான், காண்பித்து கொடுக்கிறானான். என்னிடத்தில் வராதுங்கள், எனக்கு முன்னால் என் அனுஜன் இருக்கான் அங்க பாருங்கோ அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறானா பலதேவா. உம்பியும் நீயும்ங்கிற மாதிரி அந்த பலதேவன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த பலதேவனை எழுப்புங்கோன்னு காமிச்சு கை சரணம் காமிங்கோன்னு அப்படி கை காமிச்சு கொடுக்கறானான். கை தன் கையை தூங்கின்னு இருக்கவன் கையை தூக்கி அவன் எம் பலதேவனை அணைக்கிறான். அதை பார்த்தோன்னு புரிஞ்சுட்டான். செம்பர் கழிலடி செல்வா பலதேவா. ஏன்னா அந்த தேவகி ஆறு புத்திரர்களை பெற்றால் ஏழாவது எட்டாவதாக தான் இவர்கள்லாம் அவதாரம். அந்த ஆறு குழந்தைகளும் அப்படி கூற்றுவனுக்கு இரையாக போயிட்டு ஆறு குழந்தைய ரஷணம் பண்ண முடியல. ஐயோ இது என்ன வயிறு என்ன வயிறு, இந்த வயிறுக்கு இப்படி கொடுப்பனையிலேயே கொடுப்பனையிலேயேன்னு பிரார்த்திச்சுட்டாலும் ஒரு நல்ல வயிறா எனக்கு படைக்க மாட்டேயா, இப்பேற்பட்டதான் வசதியான ஸ்திதியை கொடுத்து அதில் இருக்கும் ஒரு வஸ்து தங்க மாட்டேங்கிறது, இது என்ன பாவம் பண்ணது இந்த வயிறு அப்படின்னு பிரார்த்திக்கிறாளாம் தேவகி. செம்பற்கழடி செல்வா பலதேவா. அப்படி எம்பெருமா என்ன பண்றான், அந்த நாகசயனன் நாகத்தை நியமிக்கிறானாம். அனந்தாழ்வான் திருவனந்தாழ்வான் அப்படி குழந்தையாக வந்து அந்த தன்னுடைய பிஞ்சு கால்னால அந்த பாதத்தினால பிஞ்சு பாதத்தினால அந்த வயிற்றை சுத்தம் பண்ணுகிறானான். ஏனென்றால் எம்பெருமான் அங்கு அவதாரம் ஆக வேண்டும், அப்படி அந்த இடம் தூய்மையாக இருக்க வேண்டும், எல்லா தோஷங்களும் போக வேண்டும் என்பதாக தன் திருவடி நிலைகளால் அப்படி சுத்தம் படுத்துறானாம். அவள் உதர அந்த எம்பெருமாட்டியோட திருவயிற்ற உம்பர்கோமானே உறங்காதிருந்தாய் செம்பர் கழலடி செல்வா பலதேவா. உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய். அப்படி நப்பெண்ணையோட சேர்ந்து கட்டி பிடிச்சுன்னு எம்பெருமான் தூங்கின்னு இருக்கான். அப்படி வசத்தியான தூக்கமாக அப்பேற்பட்ட ஸ்திதியில இங்க பிரார்த்திக்கிறாளாம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். சூழ்கடலில் பொன்னகரம் பெற்ற புறந்தனோடே ஒக்கும் மன்னவன் வானன் அவுணர்க்கு வாழ்வேந்தன் தன்னுடைய பாவை உலகத்து என்னாகும்
கண்ணயரையெல்லா காட்சியால் சூழ்கடலில் பொன்னகரம் பெற்ற புறந்தனோரோக்கும் மன்னன் வானன் அவனுனர்க்க வாழ்வேந்தன். சோனித நகரம் என்பதான ஒரு க்ஷேத்திரம். அந்த நகரத்தில் பலிச்சக்கரத்தியோன பிள்ளை பானன் என்பவன் அந்த அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். ராட்சச வம்சம். அவனுடைய பெண் உஷா என்பதாக. அந்த உஷை என்னவென்றால், அவளுக்கு சித்திரான ஒரு தோழி. அவளோடு சேர்ந்து எப்பொழுதுமே எனக்கு ஒரு நாயகன் வேண்டும், எனக்கு ஒரு நாயகன் வேண்டும், அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக ஒரு ஓவியம் வரை அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்காவல. அவள் தினம் இவன் சொல்ல 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 ஒவ்வொரு பகுதியாக அப்படி ஓவியத்தை வரைகிறாளாம். திருமுக மண்டலத்தை அப்படி மார்பு வரை வரைகிறா. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு நாயகன்தான் எனக்கு வேணும் என்பதாக அவர் பிரார்த்திக்கிறாளாம். அந்த சித்திராங்கிறவளுக்கு என்னென்ன ஒரு பலசித்தி உண்டு அவளுக்கு. பலிதம் என்ன பலிதம் அப்படின்னா, ஒரு சித்திரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஸ்திதி, அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொல்ல முடியுமாம் அவளுக்கு. அத்தகைய ஒரு மாயை கலையை கை கொண்டவள். அதை சித்திரத்தை முழுசும் வரைஞ்சு முடிச்சுட்டு சொல்கிறாலாம், ஐயோ பிடிச்சாலும் பிடிச்ச புளிய கொம்பாக பிடிச்சிருக்கியே அப்படிங்கிறாராம். என்ன புளிய கொம்பு எனக்கு தெரியலையே, ஏதோ மனசில் வந்தது சொன்னேன், அதுக்கு உண்டான லட்சணத்தோடு நீ ஒரு படம் வரைஞ்சிருக்க. இல்லை, இதே லட்சணத்தோடே ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கான் அப்படிங்கிறானாம். அவளுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. இது எப்படி எனக்கு தியானத்தில் வந்தது தெரியலையே அப்படிங்கிறானாம். அது இருக்கட்டும், புளியங்கொம்புன்னு ஏதோ ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணியே, அப்படி என்ன வசதி அந்த கணவன் என்பதாக கேட்குறானாம். கிருஷ்ணனோட பேரன், அனிருத்தோட பிள்ளை அவன். அதனால் அவனை போய் நீ ஆசைப்பட்டிருக்கியே, அது சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்குறாராம். ஓஹோ இவ்வளோ பெரிய வசதியா, ஐயோ நம்ம ராட்சச குலமாச்சே, அவெல்லாம் வசதியான இடையர் குலையுமாச்சே, அது எப்படி சரிபட்டு வராது, ஏற்கனவே கம்சனுக்கும் அவளுக்கும் ஆகாது, இப்போ நமக்கு என்ன ஆகும், ஏற்கனவே ராட்சசாலாம் அழிச்சுட்டு தானே எம்பெருமான் வந்திருக்கான், எனக்கு கிடைப்பானாவன் அப்படிங்கிற கேட்குறாளாம். உடனே என்ன பண்ணுறான் இந்த சித்திராங்கிறவன், அப்படியே மாயையினால் மறைந்து அந்த பலிச்சக்கரவர்த்தி நகரத்துக்கு போகிறார். சோனித நகரத்துக்கு போய் பானாசுரனை போய் பார்க்குறார். பானாசுரன் தான் காரியத்தை பார்த்துட்டு இருக்கான். பானாசுரனையும் விஞ்சும் அளவுக்கு இவளுக்கு மாய சக்தியாம். அப்படி நேராக உள்ளே போகிறார். ராத்திரி வேலை நல்லா தூங்கின்னு இருக்கான் அனிருத்தன். அப்படி ஜம்முன்னு தூங்கின்னு இருக்கான் அனிருத்தன். கனவில் இவளை காமிக்கிறான் கொண்டு போய், இப்போ ஏற்பட்டதான உஷை என்பதான ஒரு பெண் இருக்கிறாள், உனக்கு மனசில் பிடிச்சிருக்கா, ஏன்னா கவர்ந்து செல்ல வேண்டும், கவர்ந்து செல்வதற்கும் ஒரு தர்மம் வேண்டுமான், ஏனென்றால் அவர்கள் ஒப்பவில்லை என்றால் இவர் அழிச்சின்னு போக முடியாது. ஏன் அழிச்சின்னு போக முடியாது அப்படின்னா, வாசல்லே ஒரு பிசாசு உட்கார்ந்துருந்தது. எந்த பிசாசு அப்படின்னா, ஏற்கனவே சினிமாவில் பார்த்துருப்போம் ஒரு டைலாக், வற்றாத செல்மமே வாழ்க வாழ்க, வற்றாத செல்மமே வாழ்க வாழ்க என்பதாக. யாருன்னா எம்பெருமான் கிருஷ்ணன் தான் அந்த பிசாசு. வாசல் உட்காந்துன்னு இருக்கான். யார் இது உள்ள போகிறது அப்படிங்கிறான். ஆஹா, பானன் கண்ணுக்கு தெரியவில்லை, உன் கண்ணுக்கு தெரிந்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கம் அவனை சேவிக்கிறாளாம். அம்மாடி நீ எதுக்கு வந்திருக்க எனக்கு தெரியும், என் காரியம் பலிதமாக வேண்டும் என்பதாக ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறாளாம். என்றையம்மா உனக்கு நான் என்ன வேணும்னே நான் கேட்கலையே, நீர் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் பிரார்த்திப்பது என்பது என்ன கடமை, அதனால் நான் பிரார்த்திக்கிறேன், எனது காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும். ஆஹா, என்னை வைத்து கொண்டே காரியம் ஆடுகிறாயா, நன்றாக நடக்கும் சென்று வாங்குறானாம். ஆனால் அவனுடைய உள்ள கிடக்கை என்னன்னு எனக்கு தெரியாது, அது இல்லைன்னா என்னை கேட்காத அப்படிங்கிறானாம். அதனால் இவருக்கு ஒரே தர்மசங்கடமாக போச்சு. எழுப்பி கேட்டால் பயந்து ஓடி போடுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவனோட கனவுல காமிக்கிறாளாம், உஷையை காமிக்கிறாள். இப்பேற்பட்டதான பருவமங்கை, உஷை என்பதாக சர்வ லட்சணங்களும் கூடியிருக்க மங்கை, இதோ பார் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறான். அவன் பார்க்குறான் கனவுல, ஆஹா தேவதையாக இருக்காளே, வனதேவதையாக இருக்காளே, இப்படி ரொம்ப அழகாக இருக்காளே, இவளை மனைவியாக அடைந்தால் பெரும்பாக்கியம் அப்படின்னு கனவுல நினச்சிட்டு இருக்கான். டப்புன்னு கட்டிலோடு தூக்கிட்டான். அவ்வளோதான், அந்த காலத்துலேயும் கடத்துறதெல்லாம் உண்டு பாருங்க. அழகாக என்ன பண்ணால் அவ்வளோதான்,
கடத்திட்டா அவள கட்டிலோட கடத்தி நேரா கொண்டு போய் அவன்கிட்ட கொண்டு போய் நேரா உஷைக்கு கட்டில பக்கத்துல உட்காந்து வச்சுட்டார். உஷன் என்ன வசந்து தூங்கி காலங்காத்தால எந்த கௌசல்ய பிரஜனமான்னு சொல்லிட்டு இப்படி கையை ரெண்டி வச்சு ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்கறா. ஹரி ஹரியோட பிள்ளை நிற்கிறான். ஹரி ஹரி ஹரின்னு சொன்னா காலங்காத்தால திரும்பி முடிச்சு பார்க்கற ஹரியோட பிள்ளை பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். அப்படி படுத்துட்டு இருக்கான், சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கான். இவர் யார் புருஷன் என் பக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்காரு? சித்ரா உடனே நேரம் வந்த என்டியம்மா ராத்திரி ஃபுல்லும் தூக்கம் கட்டு உட்காந்துட்டு இருக்கேன், நல்லா சௌக்கியமா தூங்கிட்டு கனவுல இத்தனை நாளா படத்தை வரைஞ்சிட்டு கேட்டியே கேட்கறும் கேள்வியே இவனை தானே நீ கனவுல பார்த்த அப்படிங்கிறான. உத்து பாக்குற, ஆமா எப்படி உன்னால முடிஞ்சது? அதான் உன் தோழி அப்படிங்கிறாள். அவளுக்கு அந்த உஷா பரணயம் என்பதாக கல்யாணம் நடந்தது. அந்த ரீதியில ஆச்சாரியின் திருவடி வாரத்துல முன்னாடி போய் பரத்தை சமர்ப்பிச்சுட்டோம்னா எல்லா காரியம் சுலபமாயிடும். அப்படி ஸ்ரீகிருஷ்ணன் என்பதான அந்த பார்த்த சாரதன் சாரதி அவனுடைய திருவடி வாரத்துல விழுந்தா எல்லாம் சௌக்கியமா போச்சான். ஏகைக்க பலபாய சர்வ சர்வலாபாய கேசவ. திரௌபதி அப்படி ரஜஸ்வலையா இருக்க சூதாட்டத்துல எல்லாத்திலையும் தர்மபுத்திரன் எழுந்து விட்டான். கடைசியாக திரௌபதியும் வைத்து சூதாடினார், அதையும் எழுந்து விட்டாச்சு. உடனே துச்சாசனை பார்த்து சொல்றான் துரியோதன், அப்பாடா இனிமே அவள் நம்முடையவள் ஏன்? ஆத்திரம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அந்த ஆத்திரத்தை இங்க கொண்டு வந்து காமிக்கிறான். அதனாலதான் வம்சமே இல்லாம போச்சு. 100 பேர் பத்தம் கூட ஒரு புல் பூண்டு கூட கடைசியில இருக்கல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கும், கோவப்படலாம், ஆத்திரப்படக்கூடாது. என்ன பண்ணா அன்னைக்கு அவ சிரிச்சுட்டா. அப்படி மாயாபுரி என்பதான அந்த கஷேத்திரத்துல எல்லாமே அந்த மாயையா இருக்கான். அவளோட கிரகங்கள்லாம் பஞ்சபாண்டவாளோட கிரகம் அப்படி மயன் நிர்மித்து நிர்மாணம் பண்ணி கொடுத்துருக்கான். துரியோதனனை அழைச்சிருக்கா, வந்து பாரு ஆத்த பாரு அப்படின்னு. துரியோதனன் வந்திருக்கான், துரியோதனன் வந்திருக்கான், மாடத்து மேல திரௌபதி இருக்கா. அப்படி ஒவ்வொரு இடம் வந்துட்டே பார்த்துன்னு போயிட்டு இருக்கான். பிரமிப்பா இருக்கு, உள்ளுக்குள்ள வந்துட்டா வெளியே எப்படி போறதுன்னு வழி தெரியாது. ஏதானு ஒரு ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டா அந்த ரூம்ல இருந்து வெளியே வரத்துக்கு வழி தெரியாது. அந்த அறைக்குள்ள நுழைந்து விட்டால் அறையில இருந்து வெளியே வரத்துக்கு வழி தெரியாதான். அதே மாதிரி அடுத்த அறைக்கு போனாலும் இப்பதான் அந்த அறைக்கு போனோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குமாம். அந்த மாதிரி விதவிதமான ஏற்பாடுகளோட அங்க இருந்தது. போனா நல்லா பெரிய நிலக்கதவோட பெரிய வாசப்படி இருக்கும். சரி, கதவை திறப்போம்னா ஒண்ணுமே இருக்காது, உள்ள நிலப்படியும் இருக்காது, கால் தாண்டி வைப்போம் ஒண்ணுமே இருக்காது, நடுவுல நிலப்படி இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு இடத்துல போனா நன்னா ஓப்பனா திறந்த மாதிரி இருக்குமா, போனா தடால் முட்டிக்கணும். என்னன்னா கதவு இருக்கு, நாதாங்கி இருக்கு, தாப்பால் இருக்கு, இத்தனையும் தடவி பார்த்து திறக்கணுமா. அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது, இல்லை ஆனால் இருக்கும் என்பதான ஒரு ஸ்திதியை அப்படி மயன் பண்ணி கொடுத்துருக்கான். இப்படி ஒவ்வொரு இடமா தாண்டி உள்ள போறா. உள்ள போனோன்னு என்ன ஆறுது அப்படின்னா ஒரு இடத்துல நன்னா ஒரு தடாகம் மாதிரி. அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா பணக்காரத்துலாம் உண்டு அது. என்னன்னா முன்னாடி ஒரு சின்னதா ஹாலில் ஒரு இது இருக்கும், அந்த முத்தம் இருக்கும், அந்த முத்தத்துல ஜலம் குத்தி வச்சிருப்பா. எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஜில்லுன்னு இருக்கணும். அந்த காலத்துல அதான் ஏசி, இப்போதான் ஏசி வச்சுருக்கோம் ரூமுக்கு ரூமு. அந்த காலத்தில் ஏசி அதுதான், ஜலத்தை விட்டு வச்சிருப்பா, அதில் நீர் அப்படி நிறைந்து இருக்கும். சில பேர் அதில் பூ புஷ்பம்லாம் போட்டு வச்சிருப்பா, சில பேர் ஒன்றும் இல்லாமல் வெறும் வச்சிருப்பா. அந்த மாதிரி அந்த தடாகம் மாதிரி அங்கே தெரியறதான். சரி, மெதுவாக காலை வைக்கிறான், ஜலமே இல்லை அங்கே. திருப்பி திருப்பி காலை காலை ஆட்டி பார்க்குறான், ஒன்றும் காலம் ஒரு இறக்கமும் இல்லை, அங்கே பள்ளமும் இல்லை, தீர்த்தமும் இல்லையா. சரி, அது இல்லைன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறான், அத்தனை வேகமாக போகிறான், கிடுகிடும் போகிறான். அந்த இடத்துல போனால் தடான்னு ஒரு தடாகம், வழிக்கு விழுந்துட்டான், ஜலத்துல விழுந்துட்டானா. மேல் மாடத்திலேருந்து திரௌபதி பார்த்து சிரிக்கிற, அட முட்டாளே இது கூட தெரியலையா, வார்த்தைகள்லாம் ஜாக்கிரதையா பேச வேண்டும். யாராக இருந்தான், பெண்கள் மட்டும் இல்லை, வார்த்தை நாவிலிருந்து போய் வெளியே விழுந்து விட்டால் அதை திருப்பி அள்ள முடியாது என்பதாக. இப்படி முட்டாளா இருக்கியே, உனக்கு தெரியலையே, எப்போ முதல் இதுல இருக்குன்னு நினச்சின்னு ஒன்றும் இல்லையோ, அப்போ இல்லைங்கிறச்சே இருக்கும் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா, இது சாதாரண அறிவு தானே. எப்பேற்பட்டவாளுக்கும் எங்குமே ஒரு சிறு தடங்கள், ஒரு நடுக்கம் ஏற்படும்.
அதனால நம்ம ஜாகிரதையா வார்த்தை பேசணும். நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுக்காக யார்ட்டையும் எதையும் பேசிடக்கூடாது. இந்த இந்த அர்த்தம் கூட உமக்கு தெரியாதோ, உமக்கு அந்த அர்த்தம் சொன்னாலே உமக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்டுடக்கூடாது. அந்த அந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், இவன் தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். துரியோதனன் மேலே பார்த்து சிரிச்சாலாம், சிரிச்சுட்டு இந்த பொது அறிவு கூட உனக்கு இல்லையேன்னு நினச்சின்னு சிரிச்சாலாம் உட்காந்துட்டு அவனுக்கு அது ஒரே அவமானமாக போயிடுத்து. ஒரு பெண் நம்ம பார்த்து சிரிக்கிறதா என்பதாக ஏற்கனவே வஞ்சனையால் வந்தேன்னு பூதகி மாதிரி மனசை உள்ளும் வஞ்சனையாக வச்சுன்னு இருக்கிறோம். அவன்கிட்ட போய் அபச்சாரப்பட்டான், என்ன ஆறுது சூதாட்டத்தில் ஜெயிச்சாச்சு, இப்போ அந்த வெறியை காம்பிக்கிறானா? அன்னைக்கு என்ன சொன்னேன் ஞாபகம் சொல்லணும், ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறான். அன்னைக்கு நான் கீழே விழுந்து போது சிரிச்சியா இல்லையா, இன்னைக்கு ஊரே உன்னை சிரிக்கும்படியா பண்றேன் பார் என்பதாக அப்படி வஸ்திராபரணம் நடந்துட்டு இருக்கு. தன்னுடைய எல்லா சக்தியும் திரட்டி பார்த்துட்டா, துச்சாசனத்துல ஒன்றும் பண்ண முடியல. மந்திர சித்தி பலசித்தி உடையவள் திரௌபதி, மந்திரத்தினால் எது வேணாம் செய்யக்கூடிய ஒரு ஸ்திதி உண்டு, ஆனால் ரஜஸ்வலைங்கிறதுனால அந்த மந்திரத்தில் பிரயோகம் பண்ணக்கூடாது என்பதான ஒரு நியதி. என்ன பண்றது, சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த பண்டரை காற்ற ரட்சமாம் சரணாகதன் அந்த எம்பெருமான்கிட்ட சரணடைஞ்சா, அந்த க்ஷணமே எம்பெருமான் நேர வந்து திரௌபதிக்கு வஸ்திரத்தெல்லாம் கொடுக்கறானாம். அப்படி வசத்திய ருக்மணியோட ஆடின் இருக்கான், ஊஞ்சல் ஆடின் இருக்கான், நான் அவசரமா போயிட்டு வந்துடுறேன் அதுவரை நீ ஆடின்று அப்படிங்கிறான். அவளை என்ன அவசரம், என்ன அவசரம், என்ன விடவா அப்படின்னா, ஆமா ஓர ஓரமா இங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு யார் யாரா நம்மளை பார்க்கறாளா, மெயினா யசோதை தான். நந்த கோபுரம் என்ன வேணா சமாளிக்கலாம் நன்னா தெரியும், சரி போயிட்டு வான்னு வர எதா இருந்தாலும், ஏன்னா அவன் தான் தலைமகன், அதனால அவன்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருப்பாரான். ஆனா இவள் அப்படி இல்லை, வரட்டும் வரட்டும் கட்டி வச்சு உதைக்கணும், இந்த வயசுக்கு ஆன வயசுக்கு அடையாளம் என்ன சொல்லுவாள், ஏழு வயசு ஆயிடுதுன்னு சொல்லல இல்லையா, ஏழு வயசுன்னா நமக்கு ஏன் 21 வயசு, அது ஒரு கழுதை 7 வயசு இருக்கும் அவ்வளோதான். அது மாதிரி 7 வயசு தான் அந்த கழுதை ஜீவித்திருக்கும், 7 கழுதை வயசுன்னா 21 வயசு ஆயிடுது, இப்படி தத்தியாக உட்காந்துட்டு இருக்கேன் ஆத்துக்காரியத்தெல்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னு ஆற்றுல அம்மாலாம் அன்னைக்கு யசோதை காமிச்சு கொடுத்தது தான் இன்னைக்கு பண்ணின்னு உட்காந்துட்டுருக்கேன். யசோதை எதையும் கண்டுக்காத மாதிரி இப்படி ஓரமாக உட்காந்துட்டுருக்கா, காதெல்லாம் அப்படி ஷார்ப்பாக இருக்குது. அந்த காதலால் இவன் அந்த சலங்க ஒலி கேட்டு உள்ளே வரானான் பார்க்கறதுக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், நேராக பின்னாடி போனான், கொல்ல பக்கமாக போனான், தன் சலங்கை எடுத்து அந்த மாட்டுக்கு கட்டினான், நேராக உள்ளே வந்தா தானே, வந்து பார்த்தான் உட்காந்துட்டுருக்கா, இவன் எதுக்கு உட்காந்துட்டுருக்கான்னு நல்லா தெரியும். நேராக அடுத்தாத்து கொல்ல பக்கமாக வழியாக வந்தான், ஏறி செவரி ஏறி தொப்பு குசன், எங்கே போகிற கிருஷ்ணா, நான் ஏதோ காரியம் பண்ணுறேன் எங்கள் காதுக்குள்ளே போகிறேன், உங்களுக்கு என்ன அதை பற்றி, அவாத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு அவளை அதட்டுவானான், நான் எங்கள் காதுக்கு போயின்னு இருக்கேன், உங்க அதுக்கு ஏண்டா எப்படி போற, இல்ல அந்த பின்பக்கமா தான் போன எனக்கு காரியம் இருக்கு அப்படின்னா, ஏறி செவரேறி குச்சி தொப்புன்னு குச்சி, இன்னைக்கும் பசங்கள்லாம் அப்படிதான் பண்ணும், லேட் ஆயிடுச்சுன்னா நேரம் வராது, சத்தம் போடாம ஏறி செவரேறி குச்சி ஓடிடும். ஸ்கூல்ல கூட முன்னெல்லாம் பண்றது உண்டு, இப்பெல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் பெரிய பெரிய காம்பவுண்ட் வேலை ஆயிருத்து, முன்னெல்லாம் சின்னதா தான் வேலி இருக்கும். கேட்டா டீச்சர் கேட்டானா, நான் அப்பயே அட்டெண்டன்ஸுக்கே வந்துவிட்டேனே, நாங்க அந்த மாஸ்டர் ஏதோ வாங்கிட்டு சொன்னார் அதுக்காக போயிருந்தேன், அந்த மாஸ்டர் இன்னைக்கு வந்திருக்கவே மாட்டேன். அந்த ரீதியில் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், கொல்ல பக்கம் போனால் தன்னோட சலங்கையெல்லாம் எடுத்தான், மாட்டுக்கு கட்டினான், அப்படி ஜல் ஜல்னு அங்கே மேலே ஆபரணங்கள்லாம் இருக்கேன், எது எது ஓசை எழுப்புமோ அதெல்லாம் எழுத்து அந்த மாட்டுக்கு போட்டா, உட்காந்துண்டு நிதானமாக கொல்ல பக்கம் வழியாக உள்ளே நுழைஞ்சு வரான், அப்படி சாமர்த்தியமாக உள்ளே நுழைஞ்சு வரானா, அவள் காத்துன்னு உட்காந்துருக்கா, சாப்பிடாம காத்தாலேருந்து சாப்பிடாம உட்காந்துருக்கா, இந்த குழந்த போனது வரலையே ஐயோ சாப்பிட்லையே ஐயோ, அதான் அம்மா, அதுதான் அம்மா. நம்ம என்ன பண்ணியிருப்போம், நாழி எடுத்து அம்மா சாப்பிட்டுருப்பா நம்ம போவோம், ஒரு ஆனந்த பவன் ஒரு ஆரிய பவன் ஏதோ ஒன்று எது வசதியாக கிடைக்கிறதோ உள்ளே போய் ஒரு கட்டு கட்டிட்டு வெங்க வந்து, அம்மா நீ சாப்பிட்டியாம வந்த ஒன்று அப்படியே ஃபோன் பண்ணியா கேட்கலாமோண்ணா, அம்மா நீ சாப்பிட்டியா, ஃபோன் தான் இருக்கு, யாரு யாருக்கோலாம் ஃபோன் உபயோகப்படுத்துவா, அம்மாவுக்கு உபயோகப்படுத்த வேண்டியதானே, அம்மா சாட்டியாம்மா காத்துன்னு இருக்கியா, எனக்காக காத்துன்னு இருக்காத சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லாமோண்ணா. பெற்ற தாய் வயது அவளோட வயிறு என்னன்னா, ஐயோ என் புள்ள சாட்டுதோ ஐயோ என் புள்ள சாட்டுதோ அப்படின்னு காத்துன்னு இருக்குமா, அது அது மாதிரி உட்காந்துட்டு இருக்கா இவ, அவளே கொல்ல பக்கம் பார்த்து தான் திரும்பி உட்காந்துட்டு இருக்கா, கரெக்டாக உள்ள நுழையறான் இவன்,
என்னடா கிருஷ்ணா, வாச பக்கம் வர்றதுக்கு பதிலாக கொல்ல பக்கம் வரேன், நான் எங்கம்மா போனேன், இங்கே தானம்மா இருக்கேனா, நான் எங்கேயும் போலையே. என்ன காத்தால மாடு மேய்க்க போல பசங்கள்லாம் வந்து கேட்டுது, என்கிட்ட பொய் சொல்றியா? மா, பசங்க கேட்டிருக்கலாம், அதெல்லாம் வாஸ்தவம். நான் மாட்டை அழிச்சுன்னு போய் மேய்ச்சேனா இல்லையா நீ மாட்டை கேளு, என்ன கேட்குறியே? பசங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பசங்கள்லாம் பொய் சொல்லுவேன், அவளுக்கு இன்னைக்கு மாங்காலாம் பறிச்சு தெரிலங்கிற கோபம், அந்த கோபத்தை உன்கிட்ட வந்து சொல்லிட்டாவா? நீ மாட்டை அழிச்சுன்னு போனேங்கிறதுக்கு என்னடா ஸ்திதி அப்படின்னு கேட்குறானா, நேராக இங்கே வா கொள்ளைக்கு வா அப்படின்னு அழிச்சுன்னு போகிறான், கையை பிடிச்சி தர இழுத்துன்னு போகிறான். இழுத்துன்னு போயிட்டு காமிக்கிறானா, இஷ்டமான பசுக்களை மறித்து நீரோட்டி அப்படி எம்பரமா நேராக கொண்டு போய் காமிக்கிறான். இந்த பசு தோபர், இந்த பசுவை கேளு சொல்லும், நான் உங்கூட தானே இருந்தேன். ஆமாம், பூம்பு மாதிரி மாதிரி தலையாட்டுவது, உன் தலையாட்டுமா? எல்லா பசுவும் என்ன பண்ணுன்னா கிருஷ்ணன் எது சொன்னாலும் தலையாட்டுன்னு தெரிஞ்சிருக்கு, தலையாட்டும், ஏன்னா கிருஷ்ணன் கையால் எல்லாம் கிடைக்குமா? அப்படி நின்கனிவாயமுதம், அந்த எம்பெருமான் புல்லை கூட கடிச்சு தருவானா, சாதாரண வைக்கல், அதை கூட தான் ஒரு கடி கடிச்சிட்டு அதுக்கு கொடுத்தான மாட்டுக்கு கொடுத்தான போக்கியமாக சாப்பிடுமா? பசு பசுவெல்லாம் சாப்பிடாமல் இருக்குன்னு நந்தகோபன் ரொம்ப வருத்தப்படுவான். இங்கேருந்து போவான் கிருஷ்ணன், அதை எடுத்து அந்த ஒரு வெக்க கட்டை எடுத்து தன் வாயால் ஒரு கடி கடிச்சிட்டு அது காமிப்பானா, அது உடனே அப்படியே கப கப கபன்னு அந்த போரே சாப்பிடணும் பசு. இந்த ரீதியில் இந்த பசுவை காமிக்கிறான், பாரு ஐஷு போன என்ன இல்லையா, இந்த பேரு கேளு, இது வேற எங்கேயோ போயிடுது, இது எங்கேயும் நேத்திக்கே காணா போச்சு, நீ நேத்திக்கு காணா பண்ணியா? ஆமாம், தலையாடுறது. இன்னைக்கு ஏன் வழி தவறி போட போறதுன்னா காலில் சலங்க கட்டியிருக்கேன், அங்கே பாரு காலில் பாரு சலங்க பாரு, சாட்சி பூதா சலங்க, ஏ சலங்கையே நீ சொல்லு அப்படிங்கிறான், சல் 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 சலுங்கிறது ஆடுறது. ஆமான்னு திருப்பி திருப்பி எல்லாத்துக்கும் தலையாடுறது இந்த பசு, ஆமா 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 தலையாடுறது எல்லாத்துக்கும். அந்த மாதிரி இந்த பசுக்கள் இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னா கிருஷ்ணனை கொல்ல பக்கமாக வந்துட்டான், எல்லாத்தையும் சொல்லிட்டான், நான் யசோதட்ட போய் சொல்ல போகிறேன், தப்பி தவறி கூட காமிச்சு கொடுத்த உன் மூஞ்சியிலேயே முழிக்க மாட்டேன், உன் மடியில் வந்து பால் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். தப்பி தவறி எங்கேயா நீ என் யசோதட்ட காமிச்சு கொடுத்தேன்னா உன் மடியில் வந்து நீ இன்னிலேருந்து என்னைக்குமே பால் சாப்பிட மாட்டேன் அப்படிம்மா. என்ன பால் சாப்பிட்ற உத்தாந்தம் அப்படின்னா, காலங்காத்தால் எழுந்த உடனே நேராக கொள்ளைக்கு வந்துட வேண்டியதுதான், நம்மள மாதிரி தான் பல் தேய்க்கிறது இல்லை, நேராக வந்துடுறது கொல்லையில். கொல்லையில் வந்தவுடனே அந்த பசுக்கிட்ட போய் ஒரு முட்டு முட்டுவானா மடியை, இந்த கண்ணை அங்கேருந்து மேனு கத்தும், கிருஷ்ணானா இருக்கேன் நீ போய் முட்டாத அப்படிங்குமா. அங்கேருந்து பார்ப்பான், ஐயோ பாவம் தனியாக சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த கட்டை ஊற்று விட்டுருவான், கண்ணுக்குட்டி ஓடி வந்து அது ஒரு முட்டு முட்டும், இவன் ஒரு முட்டுவான், அது மாற்றி முட்டும், இது முட்டுவான், ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும், மாற்றி மாற்றி முட்டும். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணானா, முதல்ல தான் வாயை வச்சு சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுப்பானா குழந்தைக்கு, அந்த மாட்டு கண்ணுக்குட்டிக்கு சாப்பிட்றதுக்கு கற்றுருவானா, இங்கே வா இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. இவன் ஒரு காம்பில் சாப்பிடுவான், அது ஒரு காம்பில் சாப்பிடுமா. இப்பேற்பட்டதான பிரம்மானந்தம், ஒரு பரமாத்மா போயும் போயும் ஒரு விலங்கு ஆறிரவு கூட எம்ப மனுஷனுக்கு இருக்க மாதிரி கிடையாது, என்கிட்ட வந்து இந்த கிருஷ்ணன் குழந்தையாக சாப்பிட்றானே, அதனால் பொய் சொன்னாலும் அதனால நரகமே கிடைத்தாலும் எம்பெருமான் எம்பெருமானார் மாதிரி தான் ஒருவனுக்கு எக்ஸ்ட்ரா அஷ்டாசிரம் கிடைச்சது எல்லாருக்கும் கொடுத்தேன். ஆச்சாரியர் என்ன சொன்னார், நிச்சயம் நரகம், இதை பிரசாதம் மாதிரி விநியோகம் பண்ணேன்னா உனக்கு மீளா துயருடைய அந்த நரகம்தான் வாய்க்கும் அப்படின்னு சாசனம் பண்ணுறார். பயந்தாரான நேராக வந்த அந்த கோபுரத்தில் வந்தார், ஏறி நின்னார், மைக் செட் வச்சுட்டார், ஸ்பீக்கரில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணல, ஏ பாப்பிகளே எங்கே வாருங்கள், நான் உபதேசம் பண்ணுறேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அப்படி தான் விருத்தாந்தத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லின்னு இருக்கா, அப்படிலாம் சொல்லலை. வசத்தியான அந்த அஷ்டாங்க விமானம்தான், அஷ்டாங்க விமானத்தில் எம்பெருமான் எழுதியிருக்கான், அவன் திருச்சவிக்குனே தோபார் சேதனன், நான் இவனுக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணிவிட்டேன், இவனை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய தர்மம் கடமை. ஆச்சாரியனான நான் என்னுடைய ஸ்திதி என்னுடைய கடமையை ஆற்றிவிட்டேன், இந்த ஜீவனை கடத்தேத்துறது நீதான் அப்படிங்கிறது அந்த கண்டிஷன் போடுறாராம் பாஷ்யகர். என் சேதனன் என்னுடைய சிஷ்யன், இவனை நீ ரட்சணம் பண்ணுங்கிற மாதிரி எம்பெருமான் அப்படி கை சுட்டி காமிக்கிறாராம். அந்த ரீதியில் வசத்தியாக அங்கே போய் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணார். எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா
அதில் தாபம் உடையவர்கள். மந்திர வேணும் என்பதில் தாபம் உடையவர்களுக்கு தான் உபதேசம் பண்ணார். எல்லாருக்கும் எல்லாம் கூட்டு உபதேசம் பண்ணல. அந்த மாதிரி நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணார். ஆனா இவாள்லாம் என்னன்னா, ஒன்னு வேதாந்த காலட்சேபம் பண்ணிருப்பா, இல்ல வேத தியானம் பண்ணிருப்பா, இல்ல பிரபந்த தியானம் பண்ணிருப்பா, இல்லாட்டி ஒன்னும் தெரிய வேண்டாம், வெறும் பஜனை மட்டும் பண்ணிட்டு எம்பெருமான் நாராயணனே கதின்னு இருந்திருப்பா. இப்ப ஏற்பட்ட விலக்ஷண ஸ்திதி உடையவர்களுக்கு மட்டுமே அங்க உபதேசம் பண்ணாராம். எல்லாருக்கும் உபதேசம் பண்ணல. திருக்கோஷியை நம்பி கூப்பிடுற அழிச்சுன்னு வரும், அந்த ராமானுஜனையும் அழிச்சுட்டு வாருங்கோ அப்படிங்கிற எல்லாரும் கூப்பிடுறான். ஆச்சாரிய நியமனம் ஏழறது அப்படின்னு ஆச்சாரிய நியமனம்னு விழுந்துருச்சுன்னு வர்றான். அப்படி எம்பெருமானார் போய் தண்டனிட்டு சேவிக்கிறார். உம்மிடம் என்ன சொன்னேன், என்ன வாக்கு நீர் கொடுத்தீர்? அம்மா சுவாமி, ரகசியமா வைத்திருப்பேன், எல்லோருக்கும் உபதேசம் பண்ண மாட்டேன், உபதேசம் பண்ணக்கூடாது என்று தேவர் கட்டளையிட்டது, உபதேசம் பண்ண மாட்டேன் என்று சொன்னேன். இப்பொழுது என்ன பண்ணியிருக்கீர்? சிஷ்டுவா இருக்கிறவாளுக்கு தான் உபதேசம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கிடையாது. வேதத்தியானம் பண்ணியிருக்கணும், வேதாந்த ஞானம் இருக்கணும், அதன் பிறகு ஆச்சாரிய பிரதிபக்தி இருந்து ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு போனவன ஆண்டவனும் ஐசிங்கர் என்ன பண்றார், இப்படி மந்திர சாஸ்திரத்தை இப்படி ஒரு புரோஷனம் பண்றார். ஆ நில்லுங்க அப்படிங்கிறார். இந்த பக்கம் அந்த பக்கம் சமாசனம் நடக்கிறது, பரநியாசம் நடக்கிறது. ஆச்சாரியா சேவிச்சிட்டேன், ஒரு சீப்பு வாழைப்பழம் கொண்டு போயிட்டேன், அவருக்கு விடவே இல்லை, ரெண்டு தேங்காய் தேங்காய் கொடுத்தா ரொம்ப பலன்னு சொன்னா தேங்காய் கொடுத்தேன். என்னென்ன பலமோ அதுதான் நம்ம கொடுப்போம். அவருக்கு எது பலம்னு நம்ம யோசனை பண்றதில்ல, நல்ல பழமா கொடுக்கணுங்கிறது இல்லை. நமக்கு என்ன பலசித்தி எல்லாம் வருதோ அதெல்லாம் கொண்டே பிராமணன்ட்ட ஆச்சாரியன்ட்ட. பிராமணனுக்கு எப்ப கொடுக்கணும்னு தோணும், நமக்கு எதாவது முடியல, நமக்கு தான் நிவர்த்தி வேணும் அப்படிங்கச்சேதான் கொடுக்கணும். அப்பதான் எந்த பிராமணன் கிடைப்பா? எவனா போனால் போட்டு இருக்கானா, அதுவரை அவன் எல்லாம் பிராமணனா கண்ணிலேயேபட மாட்டான். சுபாவமாகவே பிராமணோத்தரவுகளை கொண்டாட வேண்டும், சிஷ்டுவா இருப்பவர்களையும் கொண்டாடணும், நம்ம வம்சத்துல மூத்தவர்களை கொண்டாட வேண்டும் என்பதான ஒரு உசத்தியான பத்ததியை நமக்கு காமிச்சு கொடுத்திருக்காரு ஆண்டாள். அப்புறம் எம்பெருமான் என்ன பண்ணார், நேர போன தண்டனிட்டா சேவிச்சார். ஆச்சாரியா அபச்சாரம் அபச்சாரம், தேவர் சொன்னதெல்லாம் மீறிது, சில விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன், வாஸ்தவம் தான் அப்படிங்கிறார். அப்ப உனக்கு நிச்சயம் நரகம்தான், பரவாயில்லையா, இது ஆச்சாரிய வாக்கு, பரவாயில்லையா, அடியேன் தாசன் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா அது உனக்கு போய் உபதேசம் பண்ணிட்டேனே, நரகம் கிடைக்குங்கிற பரவாயில்லைங்கிறியே, நீ மோட்சத்துக்கு போக வேண்டாமா, நீ இந்த சம்சார பந்தத்திலேருந்து விலக வேண்டாமா, திருப்பி திருப்பி இந்த சைக்கிள்லயே சுத்த போறியா, என்னடா உன்னை போய் ஒரு பெரிய வசதியான ஞானின்னு நினைச்சுட்டு இப்படி கொடுத்தேனே ராமானுஜன், இப்படி மந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டியே, அது ஒரு ருச்சி கூட உனக்கு தெரியலையேடா, இப்படி பண்ணிட்டியே நீ, நியாயமா நியாயமா, என் கண் முன்னாலே நிற்காதே அப்படிங்கிற. இல்லை சுவாமி, தேவல் சாய்ச்சது என்ன சாய்ச்சது, நான் ஒருவன் நரம்புகுவேன் அப்படின்னு போனா போறேன், நான் ஒத்தந்தானே போவேன். அப்ப இத்தனை பேருக்கு சுவாமி வாயால பலிதம் உண்டு சாய்ச்சுதா இல்லையா, நான் எங்கடா சொன்னேன், என் ஒருவனுக்கு தானே இப்போது சொல்லிட்டு இருக்கு நரகம் நரகம் நரகம். யாருக்கு நரகம்? உபதேசம் பண்ணவனுக்கு நரகம், உபதேசம் கேட்டவனுக்கு கிடையாது என்பதான் ரீதி. அது என் ஒருவனையே சொன்னதுனால அவளுக்கு எல்லாம் கிடையாது, அவளுக்கு மோட்ச சித்தி உண்டு, வைகுண்டேது பரயலோகேன்னு எம்பெருமான் அப்படி காட்சி கொடுப்பான்னு தேவல் திருவாக்காளர் தான் சொல்லித்து, அதுதான அர்த்தம். ஆமாண்டா, அஷ்டாட்சரத்துக்கு போய் நான் பலன் இல்லைன்னு சொல்ல முடியுமாடா, நான் ஒரு ஆச்சாரியனா, அஷ்டாட்சரத்துக்கு பலன் உண்டு, நிச்சயம் சித்தி கிடைக்கும், அது போதும் ஆச்சாரியா, இத்தனை பேர் உயிர்ந்தார்களே அது போதும், இன்னும் எத்தனை பேர் உய்ய போறார்களோ அதுவே போதும், நான் ஒருவன் நரகம் புக, இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் வைகுண்டத்துக்கு போறது இல்லையா, இத்தா விட வேற வசதி என்ன இருக்கு, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அந்த மானுஷ தர்மம் இதை விட வேற என்ன வேண்டும், ஒரு சாதாரண தர்மத்தை தானே நான் அனுஷ்டானம் பண்ணேன், நான் ஒண்ணு பெரிய தர்மத்தை ஒன்னும் அனுஷ்டானம் பண்ணி காமிக்கலையே. பார்த்தார், டேய் சௌமிய நாராயணன் என் தெய்வம் இல்லை, எம்பெருமானாரே அப்படின்னு வாரி அணைச்சுட்டாராம் அவரை. அப்படி உச்சி முகுந்து
அஷ்டாட்சர எம்பெருமான் நீயோ, அந்த அஷ்டாட்சரத்தோட திருவுருவ நீயோ, இவ்வளோ கருணையா? காரே கருணை ராமானுசா ஆரே அறிவார் நின்னருளின் தன்மை யாரால் அறிய முடியும்? அப்படி பகவத் ராமானுஜன் அப்படி காமிச்சு கொடுத்தாராம். அந்த ரீதியில இஷ்டமான பசுக்களை இனித்து மறியூட்டி, இப்படி ஸ்தன்யபாகம் எனக்கு கிடைக்கிறது, இதுக்கு போய் நான் அந்த குழந்தைய யசோதர்ட்ட காமிச்சு கொடுக்கறதா? நெவர் நெவர் அப்படிங்கிறாலும் நான் அந்த மாதிரி முடியவே முடியாது, என்னால் காமிச்சுக்க முடியாது. நரகம் புகினும் எம்பெருமானுக்கு எது தர்மத்தில் ரெண்டு தர்மம், சாதாரண தர்மம் விசேஷ தர்மம்னு ரெண்டு தர்மம் இருக்கு. சாதாரண தர்மம் பொய் சொல்லக்கூடாது, சொன்ன வாக்கை காப்பாற்றணும், இதெல்லாம் சாதாரண தர்மம். சொன்ன வாக்கை காப்பாற்றணுங்கிறது ஒரு சாதாரண தர்மம். தசரத என்ன பண்ணா? சொன்ன வாக்கை காப்பாத்தினான். ஆனா என்ன பண்ணா? விசேஷமான தர்மன் தன் தலைச்சன் ராமோ பிரதமோ தர்ம விக்கிரகான் தர்மஹன்னு விதவிதமான வசனங்களால புகழப்பட்ட அந்த ராமனை காட்டுக்கு அனுப்பினான். ராஜ்யவாதத்தை தாங்க கூடியவன், ராஜ்யத்தை சம்ரட்சிக்க வேண்டியவன், பொது தர்மம் வேண்டும், சுய தர்மம் இருக்கச்சே பொது தர்மம் வேண்டும். இப்படி நாட்டுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு வஸ்து, நாட்டை சம்ரட்சணம் கூடிய ஒருத்தன், அவனை போய் காட்டுக்கு அனுப்புவதா? போயும் போயும் ஒரு பொம்னாட்டிக்கு கொடுத்தான், போயும் போயும் ஒரு பொம்னாட்டி வஸ்தியான பொம்னாட்டி தான், கைகே இல்லைன்னு சொல்லலை. அது வாக்கு மீறாமல் இருப்பதுங்கிறது ஒரு சாதாரண தர்மம். சத்தியத்தை கடைபிடிப்பது என்பது ஒரு சாதாரண தர்மம். சத்தியத்திலே விசேஷமான சத்தியமே வந்து நிற்கச்சே, ஒரு பொய் சொல்றோம், வந்து கேட்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சுட்டு தள்ள போறேன், இந்த கிராமத்தில் இருக்கிறவன் தான் பண்ணானா அப்படின்னா? ஆமாமா, சத்தியவர்தனா போய் எங்காவது பகதாத்து பையன் தான் அந்த காரியத்தை பண்ணான்னு சொல்றத என்ன சொல்லவே கூடாது. அவன் என்ன சொல்ல போறான்? இந்த கிராமத்தையே சூறாட போறேன் அப்படி கோபத்தில் இருக்கான். எங்க கிராமத்திலேயே, அது பக்கத்து கிராமம்னா அப்படிங்கணும். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும், பலனும் கரெக்டாக சொல்லிடணும், அதை பேக்கெட்டில் விளையாடுற மாதிரி சொல்லிடணும். அது பொய்யாவே இருக்கட்டும், நிஜமாவே இருக்கட்டும், அந்த பொய்யே சொல்லணும். அத்தனை பேரை காப்பாற்றினோமோன்னா அந்த மாதிரி ஒரு அடாத செயல் ஒருத்த பண்ணிட்டான் பார்த்துட்டோம். ஆனால் அவனால் இந்த உலகே நன்மை அடைய போகிறது என்பது ஒரு சாதாரண தர்மம் அவன் பண்ணது. தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டான் ஒருத்தன், தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணத நாளைக்கு இந்த உலகையே ரட்சக்கூடிய வஸ்துங்கிறது தெரிஞ்சின்றும் அவனை போய் காட்டி கொடுத்தோமானில் இற்றைக்கும் ஏழை பிறவைக்கும் நற்கதி நிச்சயம் கிடைக்காது, கிடைக்கும் இல்லை கிடைக்கவே கிடைக்காது, உருப்படவே முடியாது. அது மாதிரி அது என்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கான், சின்ன தப்பு பண்ணா தப்பு தப்பு தான், ரொம்ப நியாயஸ்தம், நம்ம அந்த மாதிரி யோக்கியமானே அந்த மாதிரி இருக்க முடியாது. சாதாரண தர்மம் எது விசேஷ தர்மம் எதுவும் பார்க்கணும். அது மாதிரி ஆராயாமல் பண்ணதுனால தான் ராமனை காட்டு கமிச்சு அவஸ்தப்பட்டான், தானும் நாட்டுக்கு போயிட்டான், எங்க மேல் நாடு போயிட்டான், என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் உயிர் தரிக்க முடியல அவனால், சோகத்தினால தானே தன் தன்னவாரி மன்னவாரி போட்டுக்கிறதும் பாலே, இதான் அந்த சிதியாம். அப்படி இஷ்டமான பசுக்களை இனித்து மறியூட்டி கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்? சன்னியபாகம் பண்ணுவானா? அந்த பசுவோடு ஒரு காம்பு போய் உட்கார்ந்து சாப்பிடுவான். கொஞ்ச நேரம் ஆச்சு, பசு நிறைய கண்ணுக்குட்டி பசுங்கண்ணுக்குட்டி நிறைய பால் சாப்பிட்டுருக்குன்னா பேதி ஆகிடும், அதுக்கு வயிற்று கொத்துக்காது. என்ன பண்ணுவான்? ஒரு கையால் அப்படி தள்ளி விட்டுருவான், அதை தள்ளி விட்டுட்டு தானே சாப்பிடுவான். குடம்பாலும் சாப்பிட்றவன், இந்த மடிப்பால் தான் அவனுக்கு பெரிய விஷயமா, எத்தனை குடம் இருந்தாலும் சாப்பிடக்கூடியவன். அந்த ஒரு கையால் கன்றை விளக்கி, உனக்கு இது போதும், உனக்கு இதுக்கு மேலே உடம்புக்கு ஒத்துக்காது, நான் சாப்பிட்டுக்கிறேன், ஏன் அவள் மடி வலிக்கும், என் தாய் மடி அவள் மடி கணக்கும் வலிக்கும், அதனால் அந்த பாலை நான் சாப்பிட்றேன்னு ஸ்தன்யபானம் பண்ணுவானான். அப்படி இஷ்டமான பசுக்களை, இப்படி ஒரு பசு இல்லை ஓராயிரம் பசுக்கும் உட்காந்து சாப்பிட்டுருப்பான், இதுதான் பொழப்பே அவனுக்கு. அதுக்கு தண்ணி காட்டுறது, யசோதைக்கும் தண்ணி காட்டுறது,
இதா வித்தியாசம். மாட்டுக்கும் யசோதைக்கும் தண்ணி காட்டுவான், ஒரே ஸ்திதி தான், ஆனா விதம்தான் வேற தண்ணி காட்டுறது. வந்துட்டா யசோதை வந்து பாக்குற, இந்த பசுவை உத்து பாக்குறா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ராமோ பிரதமோ தர்ம, சத்தியமே இவன் தான் சத்திய சுரூபன், உண்மைதான் அப்படின்றது இல்லவே இல்லை. எங்க எழுத்தாதுக்கு போயிருந்தான். அப்புறம் என்ன பண்றது, இங்கேருந்து கஞ்சாட காமிக்கிறது மூலையில இருக்க பசுக்கு, அது அதுக்குள்ள இழைக்கிறது. ஐயோ அந்த பசுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, என்னமோ இருமறது, அங்க போய் பாக்குறான். அதுக்குள்ள என்ன பண்றது, மடையான இவனை வெய்யறது கிருஷ்ணன். அதுக்கு ஒன்னே அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன என்ன போய் என்ன மடையான்னு வெய்யறேன், பக்கத்தில் வா, சீக்கிரம் பக்கத்தில் வா அப்படிங்கிறது. எதுக்கு நான் பக்கத்தில் வரணும், இப்போ எதுக்கு பக்கத்தில் வரணும், உனக்கு தான் உன்னை நான் வசதியாக கொண்டாடணுன்னே உன் பக்கத்திலே நிற்கணுமாண்ணா, அல்லா முடியாது நான் உள்ளே போகிறேன், போய் தொலைக்காத பக்கத்தில் வா அப்படிங்கிறது. என்னடாது இதோட, இதுக்கு இதுக்கு போய் நம்ம சத்தியத்தை கட்டுப்படுன்னு நம்ம சாட்சிக்கு கூட்டமே இதையும் அவஸ்தை பண்ணோம், இன்னும் அவஸ்தை பண்ணோம், போய் கழுத்தில் தடவி கொடுக்கணும் போல் இருக்கு, தலையை சொரியணும் போல் இருக்கு, போய் பக்கத்தில் கழுத்தை தடவிக்கிறான், நீ கழுத்தம் தருவேன் காலந்தினா காலகாமி உன் காலகாமி அப்படிங்கிறது. சாஞ்சின்னு நீ மாட்டும் புல்லாங்குழல் வாசி அப்படிங்கிறது. சரி நான் புல்லாங்குழல் வாசிக்கிறேன். அந்த கிருஷ்ணன் படம்லாம் பாருங்க, புல்லாங்குழல் வாசின்னு இருப்பான் எம்பெருமான், கிருஷ்ணன் திருவடி வாரத்தை நக்கி கொடுத்துருக்கோம். என்னென்ன மஞ்சள் அரைச்சி கொடுத்தானோன்னா அந்த மஞ்சள்லாம் காலில் ஈசின்னு இருக்கான், கையை நன்னா இளமின்னு வந்துட்டான். யசோதை கைப்பட்டு யசோதை கேட்டானா மாட்டிக்கணுமேன்னு சொல்லி நல்லா கையை வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு, காலம்ப தெரியல, கால் ஃபுல்லும் ஈஷின் இருக்கு, நலங்கிட்ட மாதிரி அப்படி அழகாக ரெண்டு பாதத்துலேயும் அப்படி இட்ட மாதிரி அது இருக்கு, அதோட சக்கையெல்லாம் இருக்கு, படப்பட அந்த சின்னஞ்சிறு பதங்கள் அப்படியே. ஒரு காலில் நம்ம சீஜெயந்திக்கு இருவோமே மாற்றி மாற்றி ஒரு காலை வச்சு இப்படி இப்படி வந்து பண்ணிட்டு இருப்போமே அழகா, அந்த மாதிரி போயின்னு இருக்கான். இது உன்னை காமிச்சு கொடுத்துருந்தான் நக்க நக்கி நக்கி கொடுக்கறதான். அந்த நக்கி நக்கி மஞ்சள் கரையை போக்குறது, வரிசையா ஒரு கூட்டமே சேர்ந்துன்றது கிருஷ்ணனை சுத்தி நக்கி கொடுத்துருக்கு. ஐயோ எப்ப பார்த்தாலும் மாட்டோட கூத்தடிக்கிறதே வேலையா வச்சுருக்கான், ஒழிஞ்சு போறான். டேய் சீக்கிரம் சாப்பிடுவாடா, எப்படா இந்த மாடு உன்னை விடும். எல்லா மாடும் நன்னா நக்கி கொடுத்துருத்து மஞ்சள் கரை போயிடுத்து வழி விட்டு கொடுத்து கிருஷ்ணன் உள்ள போறான். ஜாமனு நீ சொல்றதுனா சத்தியம் தாண்டா, எல்லாமே வாஸ்தவம் தாண்டா, காத்தாலேந்து ஏண்டா காண போனேன்னு சொன்னா, இவ்வளோ சத்தியப்பிரமாணமா ஒரு வார்த்தையை சொன்னேன்னா, பெத்த தாய் வயிறு இல்லையாடா, அம்மா நீ சாப்பிடலையாமா பாடுற, காத்தால உனக்கு எடுத்து வச்சது, உனக்கு ஊட்டிட்டு நான் சாப்பிடணும் காத்துன்னு இருக்கேன்டா. அம்மா உனக்கு பசிக்கிறதாம்மா? இல்லைடா எனக்கு பசியே இல்லை. ஏன் உன்னையே நினச்சிட்டு இருந்தேனா அதெல்லாம் எனக்கு பசிக்கவே இல்லை. அம்மா நானும் அப்படிதாம்மா, உன்னையே நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு பசிக்கவே இல்லை. இருந்தாலும் மாட்டை காப்பாற்றணுமோன்னு நம்ம தானமாக காப்பாற்றணும், ரொம்ப நல்ல பிள்ளை, மாட்டை நம்ம தானமாக காப்பாற்றணும். அவளுக்கு ஒரே வாரி அடிச்சுட்டா, ஐயோ இவன்னா என் குழந்த, எவ்வளோ பொறுப்பு வந்துருது இவனுக்கு அப்படி வாரி அனுப்பிச்சுன்னு ஊற்றாலாம் மதுரமான அந்த மாதிரி. இஷ்டமான பசுக்களை இனித்து மறியூட்டி, அம்பரமே தண்ணீரே சோரே அறிஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் மெற்றலையும் எல்லாம் என் கண்ணன் ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த ரீதியில இத்தனை வஸ்துக்களும் எம்பெருமான் பரவஸ்துக்கு உடையது என்பதாக, அவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக நம்மெல்லாம் இப்ப பண்றோமே திருப்பாவாடை உற்சவம். திருப்பாவாடை உற்சவம்னு அந்த திருப்பாவாடை உற்சவத்தை எம்பெருமான் நாராயணனுக்கு கிருஷ்ணன் காமிச்சு கொடுத்தான் இல்லையா, அவன் தான் பரதத்துவம் என்பதாக. அந்த நாராயணனுக்கு இந்த திருப்பாட உற்சவம் பண்ணோம்னா லோகம் சுபீட்சமா இருக்கும், க்ஷேமம் பெருகும், நல்ல மழை பெய்யும் என்பதாக அந்த உற்சவத்தை கொண்டாடலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவலக்கே, கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே வஞ்சி கும்பு என்பதாக. இந்த செடி இங்கன்னா ஆற்றங்கரையோரெல்லாம் இருக்கும், அது என்ன பண்ணும், நன்னா வெள்ளம் வரும், எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் தனிஞ்சு போயிடும், திருப்பி வெள்ளம் வந்தவனா நிமிந்து நிற்கும், வெள்ளம் அடிஞ்சிரும் நிமிந்து நிற்கும் நன்றாக. எப்போ பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய ஒரு புல் இது. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவான்,
அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா வளைஞ்சு கொடுத்து அவளை காப்பாத்து ரட்சணம் பண்றது என்பதாக இப்படி யசோதை எல்லாத்துக்கும் கூட மாடு ஆடி போவாளாம். அப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தானே சுயமா உட்காந்துட்டு அப்புறம் தான் தன்காரியத்தை பார்த்துக்கிறதான். அந்த ரீதியில கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, இடையர் குலத்துக்கு ஒரு அணிவிளக்கு எம்பெருமான், குலவிளக்கு யசோதையாம். அப்படி அந்த வம்சத்துக்கு, வம்சம் என்னும் விருட்சத்துக்கு கொடியாக உடையவளாம் இந்த யசோதை. அப்படி வசத்தியா மங்கையருக்கு ஏதான் ஒரு கெடுதி அப்படின்னா அது முதல்ல அவளுக்கு தெரிஞ்சிருமா, ஓடி வந்து எல்லாரும் சொல்லிடுவாளாம் அவள்கிட்ட. அந்த ரீதியில அத்தனை மங்கையரும் தன்னுடைய குழந்தைக போல வாத்சல்ய பாவத்துல அவர் ரட்சிப்பாளாம் யசோதை. குல விளக்கே, ஆடை ஆயர் குலத்துக்கு அப்படி விளக்காக இருப்பவளாம் இவள். அப்பேற்பட்டதான அம்பர மூடர தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்க அதிர்ந்திராய், கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தயுள், நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானமேழமாய், கிடந்தமை குலுங்கவோ விலங்கு மால்வரை சுரம், கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசரே. திருமூர்த்தியாரோட பாசனம் அப்படி. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏழுமாயினே, எம்பெருமானே மாடுகள் மேய்த்து அப்படி கன்றுகள் மேய்த்து அப்படி கார்கோடல் பூர்ச்சூடி வருகின்ற தாமோதரா, உன்னுடைய திருவடி எவ்வளவு அவஸ்தப்பட்டிருக்கின்றா, கல்லும் மலையும் அப்படி ஏறி இறங்கியிருக்குமே, பாதலாம் கன்னி போயிருக்குமே அப்படின்னு அப்படி அந்த ஆறாமுதானை பார்த்து பேசுவாழி கேசனே சொல்லுடா உனக்கு என்னாச்சு, ஓங்கி உலகந்த உத்தமனா அம்பரம் மூடர் தோங்கி உலகந்த உத்தமனே, அப்ப ஏதாவது உன் காலில் எதிர்ப்பிடிச்சுதா, அந்த பாதத்துல ஏதாவது பட்டுதா, திருவடிக்கு ஏதாவது ஹானி வந்ததா, வலிக்கிறதாடா இங்கேயானு அப்படின்னு கேட்கிறாளாம். இவர் அல்லவா ஆழ்வார், கடந்த கால் பறந்த காவிரி குடந்தயுள் கிடந்தவாறு அப்படி படுத்துருக்கியரா, முடியலையா அவனுக்கு, ரொம்ப சிரமமா இருக்கா, ஜென்ம ஜென்மாந்திரமா இந்த சேத்தனர்களுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உன் கால்கள் நொந்தனவோ அப்படின்னு கேட்கிறாளாம். கிடந்தவாறு எழுந்திருந்து எழுந்து உட்காந்து பேசுறா, படுத்துருக்காதரா, உடம்பு முடியலன்னா படுத்துக்கோ படுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருப்பான், கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா எப்ப பார்த்தாலும் படுத்துக்காத, உடம்பு போகாது, ஏந்து கொஞ்ச நேரம் இந்த ஹாலில் போய் உட்காந்துக்கோ, வெளியில கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வா, ஏன்னா அப்பதான் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், அளவுக்கு மீறி சுத்தனவன உள்ள போகா, வெளியே போகாதேம்பா. ஆனா படுத்துட்டே கிடக்கிறவாள் என்ன பண்ணுவா, எழுந்து உட்காரு, வெளியே கொஞ்சம் வெளியே போய் எட்டிப்பாரு, அப்பதான் உடம்பு என்னன்னா படுத்துட்டு படுத்துட்டு அதுவே நோஞ்சானா தெரிஞ்சுட்டு இருக்கும், வெளியே போனா அந்த ஸ்திதியெல்லாம் பெருமம். அந்த ரீதியில எழுந்திருந்து பேசுன்னு கேட்கிறார். ஆனா இந்த ஆழ்வா இருக்க எழுப்புறதே தொழில் போல் இருக்கு. நீ இம்முன் பைனாகை பாகை சுருட்டிக்கொள் அப்படின்னு திருவக்கால போனார், அங்க இருக்கணும் யார் படுத்துட்டா இந்த ஆழ்வாருக்கு ஆகாது போல இருக்கு. அம்பரமூடக தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்கா அது எழுந்திராய், செம்பற்கழடி செல்வா பல தேவாம் உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய், செம்பர் கழலடி செல்வா பலதேவா. அப்படி ஆறு சிசுக்கள் தாய் பரிதவித்து கொடுத்துட்டார். அந்த வயிறு குளிர்ச்சியாக வேண்டும், நிறைய வேண்டும். எம்பெருமான் திரு அவதாரம் ஏற்றதுக்கு உடையதான ஒரு ஸ்திதி மனோநிலை வேண்டும். ஏனென்றால் அந்த வயிறு குளிர்ந்தாதான் மனம் குளிரும், மனம் குளிர்ந்தாதான் எம்பெருமான் அங்கே ஏழ முடியும் என்பதாக பலதேவன் என்ன பண்ணானான், அப்படி இளையாழ்வான் அப்படி அவதாரமானான். அந்த பிஞ்சு பாதம் திருவடி பட்டது, என்னாச்சு அங்கேந்து நேர ரேணுகாட்டை போயிடுத்து, அங்க போய் பிறக்கிறேன், நான் அங்க போய் மீதியை பார்த்துக்கிறேன் காரியத்தை, இங்க எம்பெருமானுக்கு இடத்த சுத்தி பண்ணியாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு, சென்றால் கூடயாம் இருந்தா சிங்காதனமாம். அந்த மாதிரி எம்பெருமான் எங்க இருக்கானோ அங்க முன்னாடி போய் நிப்பானா எம்பெருமான். அது மாதிரி அனுஜனா ராமனுக்கு அனுஜனா வந்து அப்படி கூட கூட போய் எத்தனை காரியங்கள் பண்ணான், 14 வருஷங்கள் தூங்காமல் காத்தானான். ராத்திரி வேளையில அந்த ஆயிரம் தலையுடைய அந்த அறவாக மாறி
எப்படி ஆதிசேஷ பரியங்கத்தில் எம்பெருமான் வைகுண்டத்தில் எழுந்திருப்பானோ அந்த ஆசிரமத்தையே சுத்தி எம்பெருமான் தன் வாரால சுத்தி இளையாழ்வான் அப்படி ஆதிசேஷனாக அங்கே ராத்திரி ஃபுல்லும் குடைபிடிச்சு காப்பானான். ஏன்னா வெளியிலேருந்து காத்து உள்ள வரப்படாது, அனாவசியமா துஷ்ட காத்தெல்லாம் பூச்சிகள்லாம் வரப்படாது, அந்த மாதிரி அதுக்காக காத்தானான் ராத்திரி முழுவதும். பகல்ல அப்படி லக்ஷ்மணனாக கூட இருந்து கலிங்கனம் பண்ணானாம். அப்படி வசதியான ஒரு ஸ்திதி. செம்பற்கழி செல்வா பலதேவம், இங்க என்னாச்சு, இப்படி முன்னாடி அண்ணனாக பிறந்து கிருஷ்ணனுக்கு ஒண்ணு ஆப்பிடாது, கிருஷ்ணனுக்கு ஒண்ணு ஆப்பிடாது, எங்க போனாலும் முன்னாடி நிற்பானாம் பலராமன். அந்த ரீதியில செம்பற்கழி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய், உம்பியும் நீயும் உன் தம்பியை எழுப்பி நீயும் எழுந்து எங்களுக்கு அருள் செய்யின்னு இந்த தாயார் பார்த்திக்கிறாளாம். பகவதாராதனம் செய்யுங்கள். அப்படி சண்டாதி துவாரபால அக்யோன் நமஹான்னு அவளை முதல்ல பிரார்த்திச்சுண்டு அதுக்கப்புறம் கை தட்டி துஷ்டதேவையெல்லாம் விரட்டி சண்டாதி துவாரபால அக்யோன் நமஹான்னு சேவிச்சு திருக்காப்பு அப்படி எடுத்து எம்பெருமான துயிலெழுப்பும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பறக்க 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 காரியத்தை பண்ணக்கூடாது, நிதானமா அப்படி உம்பியும் நீயும். முதல்ல ஆச்சாரியன் உம்பியும்ங்கிறதுனால ஆச்சாரியனுக்கு அமைச்சு கொடுக்குறார். முன்னாடி பாஷ்யக்காரர்லேருந்து வரிசையா என் உயிர் தந்தளத்தவரை சரணம் போக்கு யான் அடைவன் அவர்களுக்கு நிறைவேங்கி பின் அருளால் பெரும்போதோ வந்தவல்லால் பெரிய நம்பியால் வந்தார் மனக்கால் நம்பி நன் நெறியை அவருக்குத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனை நாதன். நாதமுனிக்கு சடகோபன் நம்மாழ்வாருக்கு பிறகு சேனை நாதன் அவர் திருவடிவாளர்ந்து இன் அமுத திருமகளின்றி வரை முன்னேற்று எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படி சேவிச்சு இத்தனை பேரும் சேவிச்சு இந்த மாதிரி திருக்காப்பு விளக்க போறேன், எம்பெருமான் பகவதாரத்துக்காக எழுந்துருள பண்ண போறேன் அவள்கிட்டலாம் அனுக்கிய வாங்கிண்டு அனுமதி வாங்கிண்டு இன்னைக்கும் பற்றர்கள்லாம் பார்த்தோம்னா அப்படி தீர்த்தத்தை எடுப்பா, தீர்த்தத்தை எடுத்து இப்படி ஒரு கை நிறுத்துவா, நிறுத்திட்டு எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பா. அது என்னன்னா அங்கே விஸ்வசேன ஏழிருப்பார், அவர்கிட்ட காமிச்சு அடியேன் ஆழ்வார் ஏழிருப்பார், ஆழ்வார் முகமாக ஆராதனை பண்ணுவாளாம், நேரடியாக தான் ஆராதனை பண்றது இல்லை. எனக்கு என்ன ஆராதனை கிரமெல்லாம் நன்னா தெரியும், எனக்கு இப்படிங்க வேண்டியது, ஆவாகனம் பண்ண வேண்டியது, இதெல்லாம் எனக்கு தெரியுமே, எல்லா முதிரையும் எனக்கு தெரியும், நானே பண்றேன் அப்படியே உள்ளவா அப்படிங்கிறது பிரார்த்திக்கிறது. இத்தனைக்கும் முன்னாடி அவ கஞ்சாடையை பார்க்கணும், கைஜாடையை பார்க்கணும், ஆச்சாரியன் திருவடி வாரத்தில் சேவிச்சுண்டு ஆச்சாரியா உம்மூலமாக அவனை எழுப்புறேன், அது மூலமாக அர்க்யம் விடுறேன், பாத்தியம் ஆச்சமணியம் அத்தனையும் அப்படி கை காமிச்சுட்டு பார்த்தோம்னா இப்படி இருப்பா, அப்படி காமிச்சுட்டு இப்படி விடுவான், அதுன பெருமாள் இங்க இருக்கான். சரி திருக்கையில் காமிச்சாலும் இப்படி காமிச்சிட்டு இப்படி விடலாம், அது இன்னொரு கை மூணாவது கை மாறும். என்னென்னா அங்கே ஆழ்வார், ஆழ்வாரே ஆராதனம் பண்ணுறாராம், அந்த ஒரு பத்ததி. அப்படி பகவதாராதனம் செய்யுங்கள், ஆச்சாரிய பொருளெல்லாம் சேவிச்சுட்டு அவர் முகமாக திருவாராதனத்தை செய்ய வேண்டும், ஆழ்வாரே ஆராதனம் பண்ணுறார் என்பதாக. அதிக பிரசங்கித்தனமாக நம்மளே பண்ணுறோன்னு பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அப்படி தாசிய ஸ்வரூபம் வேணும் என்பதாக. ஆறா திருவாராதன கிரமத்தை இங்க முழுசா சொல்லித்தரா, இத்தனை பேரை எழுப்பி நீராட்டி எல்லாரையும் நோன்புக்கு தயார் பண்ணியாச்சு, அடுத்தது திருவாராதன கிரமம் எப்படி எம்பெருமானுக்கு திருவாரணம் பண்ணு காமிச்சு கொடுத்தாலாம். உம்பியும் நீயும் முரங்கேலோரம்பாவாய், உந்து மதகலைத்தன் ஓடாத தோல்வலியின் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழம் கொழி கடதருவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் கோயினங்கள் கோவினுகான் பந்தார் விரளி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வரை எழுப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரும் பாவாய். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழிய திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழிய பெரும்போதும் மாமனைக்கு பின்னானால் வாழிய ஒரு நூற்று நாற்பத்து மூன்றரைத்தால் வாழிய உயரங்கே கன்னி உகந்தளித்தால் வாழிய மறுவாருந்தரமல்லி வரனாறு வாழிய வன் புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழிய கோதா திருவடிகளே சரணம்.